Assalamu alaikum wa rahmatullahi wa barakatuh. Bismillahi rahman rahim, alhamdulillah, wa salatu wa salamu ala rasulillah, amma ba'd. அன்புக்குரிய இஸ்லாமிய சகோதரிகளே, சகோதரிகளே, அல்லாஹ்வுடைய மிகப்பெரிய அருளினால் நாங்கள் இலகுவான அமல்கள் அதிகமான நன்மைகள், இலகுவான அமல்கள் மிக மகத்தான நன்மைகள் என்ற இந்த தொடர் வகுப்பினூடாக பல நல்ல அமல்கள் குறித்து, இலகுவான அமல்கள் குறித்து தொடர்ச்சியாக படித்து வருகின்றோம். அந்த அடிப்படையில் நாம் கடந்த 7 வகுப்புகளில் மிக மிக முக்கியமான நல்லமல்கள் குறித்து, அதற்கு கிடைக்கக்கூடிய மிக மகத்தான, மிக அதிகமான, மிக உயர்ந்த கூலிகள் குறித்து நாங்கள் படித்து வருகின்றோம். அந்த அடிப்படையில் கடந்த 7 வகுப்பிலே நாங்கள் மிக அடிப்படையான மார்க்கத்தோடு சம்பந்தப்பட்ட இபாதத்துகள் குறித்து, வணக்க வழிபாடுகள் குறித்து நாங்கள் படித்தோம், அல்ஹம்துலில்லா. அந்த அடிப்படையில் இன்றைய வகுப்பினுடைய முதலாவது அம்சம் என்னவென்றால், நாம் நம்முடைய பெற்றோர்கள் இருக்கின்றார்கள், இவங்களுக்கு வந்து நம்ம துவா செய்யணும், இவங்க சொர்க்கத்துல நல்ல தரஜாவை அடைஞ்சு கொள்ளணும், சொர்க்கத்துல நல்ல அந்தஸ்து அடைஞ்சு கொள்ளணும், இவங்க சொர்க்கத்துல நல்லபடியாக வாழணும், அவங்க உயிரோடு இருந்தாலும் சரி மரணித்தாலும் சரி, நம்ம வந்து உயிரோடு இருக்கும் பொழுது நம்ம அவங்களுக்காக துவா செய்யறோம். ஏன் அவங்களுக்கு துவா செய்யறோம்? இந்த உலகத்துல அவங்க நல்லா இருக்கணும். அவங்க மரணித்து விட்டால் நம்ம ஏன் அவங்களுக்கு துவா செய்யறோம்? அவங்க சொர்க்கத்துல நல்ல முறையில் அவங்க சொர்க்கத்துல போய் சேரணும், சொர்க்கத்தில் அல்லாஹ்விடத்தில் உயர்ந்த அந்தஸ்து பெற்றுக் கொள்ளணும் என்பதற்காக வேண்டித்தான் நாம் என்ன செய்கிறோம், அவர்களுக்காக துவா செய்கின்றோம். அந்த அடிப்படையில் உயிரோடு இருக்கின்றவர்களுக்கு நாம் அதிகமாக துவா செய்கின்ற அதே வேளை, மரணித்தவர்களுக்கு நாம் செய்ய வேண்டிய அமல்கள் குறித்து, அவர்களுக்கு என்ன இபாதத்தை, என்ன ஒரு வணக்கத்தை நாம் செய்வதனூடாக அவர்களுக்கு போய் சென்றடையும், அதிலும் குறிப்பாக ரசூல் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் சொல்லி தந்த மிக முக்கியமான ஒரு இபாதா குறித்து தான் இந்த முதலாவது விஷயமாக நாங்கள் பேச இருக்கின்றோம். அந்த அடிப்படையில் உயிரோடு வாழுகின்ற பெற்றோர்களுக்காக நாம் அவர்களுக்காக துவா செய்ய வேண்டும், அவர்களுக்காக அல்லாஹ்விடம் நாங்கள் பிரார்த்தனை செய்ய வேண்டும். அதே போன்று மரணித்த பெற்றோர்களுக்கு நாம் என்ன செய்ய வேண்டும், என்ன அமலை செய்தால் அவர்களுக்கு போய் சேரும், எந்த அமல்கள் அவர்களுடைய தரஜாக்களை சுவர்க்கத்திலே உயர்த்தி கொண்டு செல்கின்றன. உதாரணமாக நம்முடைய தாய் தந்தையர்கள், அதே போன்று நம்முடைய உற்றார் உறவினர் சொந்தக்காரர்கள், நம்முடைய பெற்றோருடைய பெற்றோர்கள், இப்படி பல்வேறு வகையாக ஏதோ ஒரு வகையில் ஒவ்வொருவரும் நாம் பார்க்கின்ற, நாம் சந்திக்கின்ற, நம்மோடு நெருக்கமாக இருக்கின்ற பலரும் அவர்களுடைய பெற்றோரை இழந்திருப்பார்கள். அப்படி இழந்திருக்கக்கூடிய சகோதரர்களுக்கு நீங்கள் சொல்லிக் கொடுக்க வேண்டிய மிக முக்கியமான ஒரு அமலை குறித்து நான் இங்கே உங்களுக்கு சொல்லித்தர இருக்கின்றேன். குர்ஆன் ஓதுவது, துவா செய்வது, இதெல்லாம் எப்படி, இது கூடுமா கூடாதா, சதக்கா செஞ்சா கூடுமா, அவர்களுக்காக தொலையலுமாங்கிற அந்த கருத்து வேற்றுமைக்குரிய அல்லது ஒரு சில விஷயங்கள், அதை விரிவாக பேசப்பட வேண்டிய விடயங்களை தவிர்த்து, அந்த விடயங்கள் குறித்து நான் பேசவில்லை. நேரடியாக ஹதீஸில் வந்த ஒரு விஷயம் சம்பந்தமாக மட்டும் இங்கே நான் உங்களுக்கு சொல்லித்தர இருக்கின்றேன். அது எவ்வளவு சிறப்பானது என்பதை ஆதாரபூர்வமான நபி மொழியில் இருந்து நாம் இங்கே பார்க்க போகின்றோம். அன்புக்குரிய சகோதரர்களே, சகோதரிகளே, ரசூலுல்லாஹி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் சொன்னார்கள், இன்ன ரஜுல லதுர்ஃபஉ தரஜதுஹு ஃபில் ஜன்னா, ஒரு மனிதன் கபருக்குள்ளே வைக்கப்பட்டால், உங்களுடைய பெற்றோராக இருக்கலாம், அல்லது நம்மளுக்கு தெரிந்தவர்களுடைய பெற்றோராக இருக்கலாம், அல்லது நம்முடைய நண்பர்களுடைய பெற்றோர்களாக இருக்கலாம், நீங்க அவங்களுக்கு இதை சொல்லி கொடுங்க, அவங்களோட வாப்பா உம்மா மரணித்தா அவர்களுக்கு என்ன செய்யறதுன்னு தெரியாம நிறைய அனுமதிக்கப்படாத விஷயங்களை எல்லாம் செய்வதை பார்க்கின்றோம். அப்படி அதையெல்லாம் விட்டு விட்டு நாம் நம்முடைய பெற்றோர்கள் மரணித்தவர்களாக இருந்தால் அவர்களுக்காக நாம் செய்ய வேண்டிய ஒரு அமலை குறித்து ரசூல் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் சொல்லுகின்ற பொழுது, ரசூல் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் சொன்னார்கள், இன்னர் ரஜுல லதுர்ஃபஅ தரஜதுஹு ஃபில் ஜன்னா, ஒரு மனிதன் கபருக்குள்ளே வைக்கப்பட்டு அவனுடைய சொர்க்கத்தினுடைய தரஜா, அந்தஸ்து உயர்ந்து கொண்டே போகும். ஒரு மனிதன் கபருக்குள்ள வைக்கப்பட்டால் அவனுடைய அந்தஸ்து, சொர்க்கத்தினுடைய அந்தஸ்து உயர்ந்து கொண்டே போகும். அப்ப அந்த மனிதன் இது எப்படி எனக்கு இந்த அந்தஸ்து உயர்ந்து கொண்டு செல்கிறது, இது எப்படி நடக்கிறது, என்ன காரணம் என்று அந்த மனிதன் கேட்பான். நான் இப்படி எல்லாம் அமல் செய்யலையே, அவர் செஞ்ச அமலுக்கெல்லாம் கூலி கொடுத்து அவரை சொர்க்கவாதியா நரகவாதியா என்று அல்லாஹ்வுத்தல தீர்மானிச்சு வைத்திருப்பான். இந்த நேரத்திலே அவர் சொர்க்கவாதியாக இருந்தால் சொர்க்கத்தினுடைய தரஜாக்களை அவர் கூடிக்கொண்டே செல்வார், சொர்க்கத்தினுடைய தரஜாவில் அவர் உயர்ந்து கொண்டே செல்வார். இப்பொழுது அந்த மனிதர் கேட்பார், அண்ணா அலிஹாதா,
எனக்கு எப்படி இந்த அந்தஸ்தும் சிறப்பும் கிடைக்கிறது, எப்படி அந்தஸ்தும் சிறப்பும் எனக் கிடைத்துக் கொண்டிருக்கிறது என்று சொன்ன கேட்கின்ற பொழுது அந்த மனிதனுக்கு ஃபயுகால் அங்கே சொல்லப்படும், பிஸ்திஃபாரி வலதிகலக், உன்னுடைய பிள்ளை. இங்கே நல்லா கவனிச்சு கொள்ளணும், நாம் நம்முடைய பெற்றோருக்குத்தான். ஹதீஸ்ல தெளிவாக வந்திருக்கிறது, பிஸ்திஃபாரி வலதிகலக், உன்னுடைய பிள்ளை உனக்காக செய்கின்ற இஸ்திஃபாரின் காரணமாகத்தான் நீ சுவர்க்கத்தினுடைய தர்ஜாக்களிலே உயர்ந்து கொண்டு செல்கிறாய் என்பதாக அந்த மனிதனுக்கு சொல்லப்படும். அப்ப இந்த இடத்துல நாம் என்ன புரிந்து கொள்ள வேண்டும் என்றால், அன்புக்குரிய சகோதரர்களே சகோதரிகளே, எங்களுடைய பெற்றோர்களுக்காக நாம் இஸ்திஃபார் செய்ய வேண்டும், அல்லாஹ்விடம் பாவ மன்னிப்பு கோர வேண்டும். அல்லாஹ்விடம் நாங்கள் அதிகமாக, யா அல்லாஹ் என்னுடைய பெற்றோர்களை மன்னித்து விடு, என்னுடைய பெற்றோர்களை மன்னித்து விடு, அவருடைய குற்றங்குறைகளை மன்னித்து விடு, அவருடைய பாவங்களை நீ அழித்து விடு என்று நாம் கேட்கின்ற பொழுது, அவர்கள் உயிரோடு இருக்கும் பொழுது நம்ம கேட்கலாம், மரணித்த பொழுது நாங்கள் எப்படி கேட்கின்ற பொழுது அவர்கள் சுவர்க்கத்தினுடைய தரஜாக்களிலே உயர்ந்து கொண்டு செல்வார்கள், சுவர்க்கத்தினுடைய தரஜாக்களிலே அவர்கள் மேலோங்கி உயர்ந்து கொண்டு செல்வார்கள் என்பதாக ரசூலுல்லாஹி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் சொன்னார்கள். அன்புக்குரிய சகோதரர்களே சகோதரிகளே, நாம் இன்று மார்க்கம் அனுமதிக்காத பல விஷயங்களை செய்து அவர்களுக்கு நன்மை சேர்க்க முயற்சிக்கிறோம். ஆனால் ரசூல் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அழகாக சொல்லி தந்தார்கள், உங்களுடைய பெற்றோர்களுக்காக நீங்கள் அல்லாஹ்விடம் இஸ்திஃபார் செய்யுங்கள். அவர்கள் உயிரோடு இருந்தாலும் சரி, அவர்கள் மரணித்தாலும் சரி, குறிப்பாக அவர்கள் மரணித்த பின்னால் அவர்களுக்கு நீங்கள் நன்மையை அனுப்பணும் என்று சொன்னால், அவர்களுடைய அந்தஸ்துக்களை சுவர்க்கத்தில் உயர்த்த வேண்டும் என்று நீங்கள் கருதினால், அல்லாஹ் உயர்த்த வேண்டும் என்று நீங்கள் கருதினால் அதிகமாக இஸ்திஃபார் செய்யுங்கள். யா அல்லாஹ், என்னுடைய எப்படி இஸ்திஃபார் செய்யறது? பல பேருக்கு இந்த கேள்வி இருக்கும், நாம் அரபால தான் கேட்கணும் என்ற அர்த்தம் இல்ல, இங்க இஸ்திஃபார் என்ற வார்த்தை வந்திருக்கிறது, அதனால் பாவ மன்னிப்பு கோருவது, உன்னுடைய மகன் உன்னுடைய பிள்ளை உனக்காக பாவ மன்னிப்பு கோருவதனால் உனக்கு சுவர்க்கத்தில் அந்தஸ்து கூடி கொண்டு செல்கிறது. அப்ப நாங்க என்ன செய்யணும் என்று சொன்னா, யா அல்லாஹ் என்னுடைய தாயத்தினருடைய தாயத்தினருடைய பாவங்களை மன்னித்தருள்வாயாக. இப்ப தாயாக இருந்தா தாயுடைய பேரை சொல்லுங்க, தந்தையாக இருந்தா தந்தையுடைய பேரை சொல்லுங்க, இவருடைய என்னுடைய தந்தை இன்னாருடைய பாவத்தை மன்னிச்சிருன்னு சொல்லுங்க சொல்லி நீங்க ஒவ்வொரு நாளும் அவங்களுக்காக துவா செய்து கொண்டே இருங்க, உயிரோடையும் சரி மரணித்த பின்னாடியும் சரி. குறிப்பாக மரணித்த பின்னாடி அவர்களுக்கு நீங்க இப்படி செய்கின்ற பொழுது அவங்களுக்கு அல்லாஹ் சுவர்க்கத்தினுடைய தரஜாவை அல்லாஹ் உயர்த்தி கொண்டு செல்வான் என்பதாக ரசூலுல்லாஹி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் சொன்னார்கள். இந்த செய்தியை அபூ ஹுரைரா ரழியல்லாஹு அன்ஹு அவர்கள் அறிவிக்கிறார்கள். அல்லாமா அல்பானி ரஹ்மத்துல்லாஹி அலைஹி அவர்கள் சஹீஹுல் ஜாமியா, சஹீஹுல் ஜாமியில 1617 செய்தியாக பதிவு செய்திருக்கிறார்கள் இந்த ஹதீஸ், சஹீஹான ஹதீஸ். அதே போன்றுதான் ரசூல் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் இதே அறிவிப்பு இன்னும் ஒரு விதமாக வந்திருக்கிறது, இன்ன ரஜுல லதுர்ஃபா தரஜத்துஹு ஃபில் ஜன்னா ஃபயகூல் அன்ன ஹாதா ஃபயுகாலு பிஸ்திஃபார் வலதிகலக், ஒரு மனிதனுடைய சொர்க்கத்தினுடைய தரஜா உயர்ந்து கொண்டே செல்லும், அப்பொழுது அந்த மனிதன் கேட்பான், எப்படி இது எனக்கு கிடைக்கிறது என்று கேட்பான். அப்பொழுது அவனுக்கு சொல்லப்படும், உன்னுடைய பிள்ளை உனக்காக செய்து கொண்டிருக்கின்ற இஸ்திஃபார் பாவ மன்னிப்பு என்பதாக அவனுக்கு சொல்லப்படும் என்பதாக ரசூலுல்லாஹி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்கள் சொன்னார்கள். இந்த செய்தி அபூ ஹுரைரா ரழியல்லாஹு அன்ஹு அவர்கள் அறிவிப்பு செய்கிறார்கள். அல்லாமா அல்பானி ரஹ்மத்துல்லாஹி அலைஹி அவர்கள் இதனை சஹீஹ் இப்னு மாஜா, அதாவது இப்னு மாஜாவினுடைய சஹீஹான ஹதீஸில் மட்டும் அவங்க தொகுத்து எழுதியிருக்கிறார்கள். அதில் சஹீஹ் இப்னு மாஜாவிலே பதிவு செய்திருக்கிறார்கள். 3:214 செய்தியாக பதிவு செய்திருக்கிறார்கள். இதுவும் ஆதாரபூர்வமான நபிமொழி. அப்போ சஹீஹுல் ஜாமியிலையும் வருது, அதே மாதிரி சுனன் இப்னு மாஜாவிலையும் வரக்கூடிய செய்தி, இது ஆதாரபூர்வமான ஒரு ஹதீஸ். அப்போ இந்த ஹதீஸை நாம் எதற்காக சொன்னோம் என்று சொன்னால், இப்ப உதாரணமாக ஒரு மனிதன் இந்த உலகத்துல இருக்கக்கூடிய அவனுக்கு இருக்கக்கூடிய மிக முக்கியமான ஏக்கம், மிக முக்கியமான ஆதங்கம், மிக முக்கியமான கவலைகள்ல ஒன்றுதான் என்ற பெற்றோர்கள் சுவர்க்கத்துக்கு போயிடணும், என்ற பெற்றோர்கள் சுவனவாதி ஆகணும் என்பதுதான் எல்லாருடைய ஆசையும். யாராவது ஒரு மனிதன் என்ற பெற்றோர் வந்து சொர்க்கத்துல அந்தஸ்து கூடணும், அந்தஸ்து கூடிக்கொண்டே செல்லணும் என்ற ஆசை இல்லாம யாருமே இருக்க மாட்டாங்க. யாரெல்லாம் இந்த பெற்றோர்கள், அதாவது அடிப்படை கடமையை இந்த உலகத்துல செய்யாம, தொழுகையை பேணாம, இபாதத்துல அல்லாவை பொருட்படுத்தாம, அல்லாவுடைய வணக்க வழிபாடுகளை அலட்சியப்படுத்தி, அல்லாவுக்கு இணை கற்பித்து மரணித்து சென்று விட்டால் நீங்க என்ன அமல் அவங்களுக்கு செஞ்சாலும் அது என்ன செய்யாது, போய் சேர போறது இல்லை, போய் சேர போறது இல்லைன்னு சொன்னால் அவர்களுக்கு பிரயோசனம் அளிக்காது. அது தெளிவாக அல்லாஹ் குர்ஆனில் சொல்லிவிட்டான், லா தஸிரு வாஸிரத்தும் விஸ்ர உக்ரா வஅன் லைஸ லில் இன்சானி இல்லா மா ஸஅ, அதாவது யாரும் யாருடைய சுமையும் சுமக்க முடியாது, அதே நேரம் அல்லைசலில் இன்சான் இல்லாமாசா, மனிதன் எதை முயற்சி செய்து சம்பாதித்தான உலகத்தில் அதுதான் அவனுக்கு கிடைக்க போகுது.
ஒரு சாலிகான பிள்ளைய நீங்க உருவாக்கிட்டு போறீங்க. அந்த பிள்ளை உங்களுக்காக துவா செய்து ஒன்று, இஸ்திபார் செய்து ரெண்டு. துவா செஞ்சாலும் வந்து சேரும், இஸ்திபார் செய்தாலும் வந்து சேரும். நாம துவா சம்பந்தமாக ஏற்கனவே அந்த ஒரு ஹதீஸ்ல நம்ம பார்த்துட்டோம். அப்ப இந்த இடத்துல நம்ம புரிஞ்சு கொள்ள வேண்டாம், இப்ப ஒரு ஆள் கேட்கிறாரு என் வாப்பா சிறுக்கு வச்சு கொண்டு மரணித்து விட்டார், அல்லது அவர் தொழுகையாலேயே இல்லை அப்படி மரணிச்சிட்டார்னா அதை எங்களால சொல்ல முடியாது, அல்லாஹ் மன்னிப்பானா இல்லையாங்கிறது அல்லாஹோடு சம்மந்தப்பட்டது. ஆனா ஒரு மனிதன் சொர்க்கத்துல தரஜா கூடும் என்று அவன் சொர்க்கவாதியா பேசிக்கலி அவன் இருக்கணும், அடிப்படையில் அவன் சொர்க்கத்துக்கு அந்த உரியவனாக இருக்கணும். சொர்க்கத்துல தரஜாவை கூட்டும் இவனுடைய இஸ்திக்பார். நரகவாதியை சொர்க்கவாதியாக மாத்த இவருடைய அமல்களுக்கு அல்லாஹு தாலா அனுமதி கொடுத்தாலே தவிர அது அல்லாஹுடைய நாட்டம். அதனால வந்து அது தெளிவாக சொல்லப்படவில்லை, சொல்லப்படாதவரை அது முடியாது என்பதை தான் நம்ம என்ன செய்யணும், ஹதீஸ்ல புரிந்து கொள்ள வேண்டும். நிறைய பேர் என்ன செய்வாங்கன்னா இணை வைப்பு, அதாவது சிறுக்கோட அதே போன்ற இபாதத்துக்கள்ல எந்த ஈடுபாடும் இல்லாம முஸ்லீம் என்ற பெயரை தவிர வேற ஒன்றுமே அவர்கிட்ட இருக்காது, அப்படிப்பட்ட ஒருவராக மரணிச்சிட்டாரு, அவருக்காக நீங்க என்னதான் செஞ்சாலும் அந்த நன்மைகள் வந்து அவரை சொர்க்கத்துக்கு கொண்டு போய் சேர்க்க முடியாது. ஏனென்றா அப்படி என்று பார்த்தா உலகத்தில் இருக்கிற எல்லாரையுமே என்ன செய்யலாம், அவங்கவுங்களோட பேர் பிள்ளைகள் வந்து உயிரோட இருந்து அவங்க பிள்ளைகள் வந்து நல்ல பிள்ளைகளாக இருந்தால் சொர்க்கத்துக்கு அனுப்பிடலாம், அது முடியாது, அது அல்லாஹ்வுத்தால எங்களுக்கு அனுமதிச்ச அல்லது எங்களோட சக்திக்கு உட்பட்ட விஷயம் அல்ல. ஆனால் இன்னல்லாஹ லா யக்ஃபிர் அன் யுஷ்ரக பிஹி வ யக்ஃபிர் மா தூன தாலிக லிமன் யஷா, நிச்சயமாக அல்லாஹு தாலா அவனுக்கு இணை கற்பிப்பது ஷிர்க் வைப்பதை தவிர வேற எதையுமே அல்லாஹ் மன்னிப்பான். தெரியாது. எனவே நாம் இந்த இடத்தில் இந்த ஹதீஸ இப்படிதான் புரிந்து கொள்ள வேண்டும். அந்த அடிப்படையில் நம்முடைய பெற்றோர்கள் அல்ஹம்துலில்லா ஏதோ மக்கள் மத்தியில் நல்ல இபாதத்தோட நல்ல சாலிகான ஒருவராக இருந்தார், அப்படி அவர் மரணித்தா நீங்க இஸ்திஃபார் செய்யுங்க. அதே மாதிரி அவர் எந்த பாவம் செஞ்சு அல்லாஹ்க்கு மாறு செஞ்சு ஒரு தவறான முறையில தான் மூத்தா போனார், ஆனா சிறுக்கு வைக்கல, ஏதோ முன்ன பின்ன பாவங்கள் செஞ்சாலும் நீங்க இஸ்திஃபார் செய்யுங்க, அல்லாஹ் மன்னிக்க போதுமானவன், அல்லாஹ் சொர்க்கத்துக்கு அனுப்ப போதுமானவன் என்பதை நாம் இந்த ஹதீஸ்ல இருந்து புரிந்து கொள்ள வேண்டும். ஹை, அடுத்ததாக இந்த வகுப்பினுடைய இரண்டாவது விஷயம், இலகுவான அமல்கள் அதிகமான நன்மைகள், இலகுவான அமல்கள் மிக மகத்தான கூலிகள் என்ற நம்முடைய இந்த வகுப்பினுடைய இரண்டாவது அம்சம். ரசூலுல்லாஹி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் சொன்னாங்க, நான் சொல்ல போற இந்த ஹதீஸ் வந்து புகாரியினுடைய 652வது செய்தி, முஸ்லிமினுடைய 1914வது செய்தியாக பதிவு செய்யப்பட்டிருக்கிறது. முதலாவது முஸ்லிமினுடைய அறிவிப்புல கொஞ்சம் விரிவாக வர்றதுனால அதை சொல்லி போட்டு அடுத்த புகாரியினுடைய அறிவிப்பையும் இன்ஷா அல்லாஹ் நான் இங்கே சொல்கின்றேன். ரசூலுல்லாஹி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் சொன்னாங்க, அபு ஹுரைரா ரழியல்லாஹு அன்ஹு ரிவாயத் செய்றாங்க, லகத் ரஐது ரஜுலன் யதகல்லபு ஃபில் ஜன்னா ஃபி ஷஜரத்தின் கதஹா மின் ஜஹ்ரி தரீக் கானத் துஸின் நாஸ். ரசூலுல்லாஹி சொன்னாங்க, நான் ஒரு மனிதனை பார்க்கிறேன், யதகல்லபு ஃபில் ஜன்னா, அவன் சொர்க்கத்தினுடைய இன்பங்கள், சொர்க்கத்தினுடைய அருள்கள், சொர்க்கத்திலே கூடிய அருள்கள் அப்படியே அனுபவித்துக் கொண்டிருக்கிறார். நான் ஒரு மனிதனை பார்க்கிறேன், அவர் சொர்க்கத்துல சுத்தி சுத்தி சுழண்டு கொண்டு அதனுடைய இன்பங்களை அனுபவித்து கொண்டிருக்கிறார், அப்படிப்பட்ட ஒரு மனிதனை நான் பார்க்கிறேன் என்பதாக ரசூல் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் சொன்னாங்க. என்ன காரணம், அவர் என்ன அமல் செஞ்சாரு, என்ன இபாதத் செஞ்சாரு என்பதை ரசூல் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் சொன்னாங்க. மக்கள் போற வார பாதையில, மக்கள் பயணிக்கின்ற பாதையிலே இருந்த மக்களுக்கு இடையூறு தரக்கூடிய ஒரு மரத்தை வெட்டி வீசினார். பொதுவாக காட்டில் இருக்கிறது, ரோட்டுக்கு பக்கத்தில் இருக்கிறது, ரோட்டில் இருக்கிறது, அதல்ல, இடையூறு தரக்கூடிய அல்லது மனிதனுக்கு பிரயோசனம் இல்லாமல் உதாரணமாக ஒரு தென்னை மரம் வந்து ரோட்டில் விழுந்து கிடக்குது தானே, அல்லது ஒரு ஒரு சம்மந்தமே இல்லாமல் ஒரு மரம் உண்டு முளைத்து இருக்கிறது, வாகனம் போறதுக்கு வாரதுக்கு மக்களுக்கு போறதுக்கு வாரதுக்கு இடைஞ்சலாக இருக்கக்கூடிய ஒரு மரம், இந்த மரம் என்று சொன்னால் அது பொதுவாக மரத்தில இருந்து நிறைய விஷயங்கள் வரும், ஒரு பாதையில் இருக்கக்கூடிய ஊத்தை அழுக்கு குப்பை, அதே போன்று பாதையில இருக்கக்கூடிய மக்களுக்கு நோவினை தரக்கூடிய எந்த ஒரு விஷயமாக இருந்தாலும் இந்த ஹதீஸினுடைய கருத்தின் அடிப்படையில வரும். இங்க ரசூல் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் இது வந்து இந்த ஹதீஸுக்கு விளக்கம் சொல்லக்கூடிய முஹத்தீஸீன்கள் ஹதீஸுடைய அறிஞர்கள் சொல்லுகின்ற பொழுது இது வந்து ஒரு மரமாக கூட இருக்கலாம், பாதையில நடுவுல இருக்குது. இப்ப வந்து அந்த காலத்துல என்ன செய்யலாம், இப்ப வந்து நமக்கு வந்து அழகான நல்ல காப்பட் ரோடு, நல்ல ரோடு இருக்குது, பாக்குறதுக்கு எல்லாம் நல்லா இருக்குது, பிரயாணம் செய்யறதுக்கு வசதியா இருக்குது, எல்லாருமே என்ன செய்யலாம், ஃபாஸ்டா விரைவா செல்லலாம்,
இப்ப அந்த காலத்துல ஒட்டகங்கள் அதே மாதிரி குதிரைகள் போற வழியில போற வழி எடுத்துக்கொண்டா ஒரு பெரிய மரம் இருக்குண்டா அதை வந்து ரொம்ப சிரமமா இருக்கும் போறதுக்கு வாரதுக்கு ஒரு பொருளை ஏத்தி வாரது கொண்டு வாரதுக்கு மக்கள் தூர பயணம் போய் விறகுகளை கொண்டு வாரதுக்குலாம் ரொம்ப சிரமமா இருக்கும். அப்ப அப்படிப்பட்ட ஒரு மக்களுக்கு இடையூறு தரக்கூடிய சும்மா மரத்தை வெட்டுறது நம்ம கருத்து புரிஞ்சிடக்கூடாது, மக்களுக்கு இடையூறு தரக்கூடிய மக்களுடைய பொதுவான பாதையில நடுவில் இருக்கக்கூடிய ஒன்றை வெட்டி வீசினார். அப்ப இடையூறு தரக்கூடிய ஒரு பொருளை பாதையை விட்டு அகற்றினார். ஒன்று. ரெண்டாவது, இப்ப மழை பெஞ்சேன்னு வைங்க, இப்ப நம்மளோட ஊர்ல எல்லாம் மழை பெஞ்சா தென்னை மரம் பக்கத்துல இருக்கும், காத்து அடிக்கும், ஃபாஸ்டா காத்து அடிக்கும், ரெண்டு பக்கம் ரெண்டு தென்னை மரம் விழுந்து கிடக்கும், என்ன செய்வாங்க, வேறு வழியில சுத்திட்டு போயிருவாங்க. அதுக்குன்னு பொறுப்பா உள்ளவங்க அரசாங்கத்தால் நியமிக்கப்பட்டவங்க வந்த தூக்கு நாளே தவிர அது அப்படியே இருக்கும், ரெண்டு நாளைக்கு வரைக்கும் மூணு நாளைக்கு வரைக்கும். இதே இது அல்லாஹ் அருளிய அல்லாஹ்வுடைய அன்பை பெற்று அல்லாஹ்வுடைய அன்பை ஆதரவை கூடிய ஒரு சில சௌரன் என்ன செய்வாங்கன்னா, வாங்க நம்ம சேர்ந்து எல்லாரும் என்ன செய்வோம், வெட்டி இதை எடுத்து துப்புரவாக்குவோம் போவாங்க. அப்ப இந்த அமல் எவ்வளவு கூலியை பெற்று தருது? ரசூல் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் சொன்னாங்க, மனிதர்களுக்கு நோவினை தரக்கூடிய, மனிதர்களுக்கு இடையூறு அளிக்கக்கூடிய, மனிதர்களுடைய பாதையிலே இடைஞ்சலாக இருக்கக்கூடிய ஒரு மரத்தை ஒரு மனிதர் அப்புறப்படுத்தினார். அதன் காரணமாக அல்லாஹு தஆலா அவரை அல்லாஹு தஆலா அவருக்கு சொர்க்கத்தினுடைய அந்தஸ்து அதன் மூலமாக கொடுத்தார். இப்ப நாங்க இந்த ஹரிசை இது என்ன புரிஞ்சு கொள்ளணும் என்றா, இன்னும் ஒரு விளக்கம் எடுக்கணும் இந்த ஹரிசை இந்த விளக்கம் என்னன்னு சொன்னால், உதாரணமாக நாங்க என்ன செய்வோம், ஒரு ஒரு பயணம் போவோம், பயணம் போவோம், ஃபாஸ்டா போயிட்டு இருப்போம், ஒரு வாகனத்துல முன்னாடி வந்து ஒரு ஏதாவது ஒரு பொருள் இருக்கும், அது யாராவது பின்னால வந்து எடுத்துக்குவாங்கன்னு சொல்லி நம்ம போறதுக்கு பதிலாக நாங்க ஒவ்வொருவரும் யோசிக்கணும், என்ன யோசிக்கணும், நான் இந்த இந்த நன்மைக்குரியவனாக நான் மாறணும். இஸ்லாம் எப்படி எங்களுக்கு சொல்லித்தருது, பாதையில் மனிதர்களுக்கு இடையூறு தரக்கூடிய ஒன்றை அகற்றுவதை சுவர்க்கம் செல்வதற்குரிய ஒரு இபாதத்தா சொல்லுது. அப்ப மனிதர்களுக்கு வாகனம் போற வார வழியில, மனிதர்கள் பயணிக்கிற வழியில ஒரு 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 ஏதாவது இடையூறு தரக்கூடிய ஒன்றை அகற்றுவதற்கே சொர்க்கத்தை கொடுக்கிற இஸ்லாம் ஒரு மனிதனை அநியாயமாக திட்ட சொல்லுமா, ஏச சொல்லுமா, அடிக்க சொல்லுமா, அவருடைய மானத்தை வாங்க சொல்லுமா, உதிரத்தை ஓட்ட சொல்லுமா, அவருடைய பொருளாதாரத்தை சூறையாட சொல்லுமா? இதுலேருந்து நாம் புரிஞ்சு வரணும். பாதையில ஒரு மனிதனுக்கு அடுத்த மனிதனுக்கு இங்க நாசனம் வந்திருக்கு, முஸ்லீம்கள் வரையில் எல்லா மனிதர்களுக்கும், அனைத்து மனிதர்களுக்கும், மனிதர்கள் போற வார வழியில் அவர்களுக்கு நோவினை அளிக்கக்கூடிய ஒன்றை பாதையை விட்டு அகற்றுவதனால் அல்லாஹ் சொர்க்கத்தை கொடுக்கிறான். சுபஹானல்லாஹ். இந்த ஹதீஸ் இந்த வாசகம் சஹீஹ் முஸ்லிமினுடைய 1916 செய்தியாக பதிவு செய்யப்பட்டிருக்கிறது. என்னுடைய அழைப்பாளர் வரிசை தரமானது ஹதீஸும் சஹீஹ் சஹீஹான ஹதீஸ். அதே மாதிரி தான் ரசூல் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் பாதையில கிடக்கக்கூடிய மனிதர்களுக்கு நோவினை தரக்கூடியதை அகற்றுவது ஈமான் சார்ந்த அம்சம் என்று சொன்னார்கள் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம். ஈமானோடு சம்பந்தப்பட்டது. ஒரு மனிதன் போற வார வழியில ஒரு அழுக்கு, ஒரு ஊத்து, ஒரு குப்பை கிடக்கிறது, அதை அவன் பார்த்தும் பார்க்காமல் செல்கிறான் என்றால் ஏதோ ஒரு வகையில் அவனுடைய ஈமானில் கோளாறு இருக்கிறது. ஈமான் என்பது நம்பிக்கை, அந்த நம்பிக்கை செயலாக வர வேண்டும், அந்த நம்பிக்கை வந்து எங்களுடைய வாழ்க்கையாக மாற வேண்டும். ஈமான் அது அமலு சாலிஹாக மாற வேண்டும். ஈமான் இஸ்திகாமத்தாக உறுதியாக மாறிவிட்டால் அது எங்களுடைய வாழ்க்கையிலே இபாதத் முதற்கொண்டு பண்பாடுகள் முதற்கொண்டு அஹ்லாக் முஆமலாத் முஆஷரத் கொடுக்கல் வாங்கல் குடும்ப வாழ்க்கை எங்களுடைய பண்பாடு எங்களுடைய கலாச்சாரம் எல்லாவற்றிலும் அது ஊடுருவி எங்களுடைய வாழ்க்கையை அது பதப்படுத்தி செப்பனிட்டு அழகானதாக அது மாற்றிக்கொண்டே இருக்கும். எனவே அன்புக்குரிய சகோதரர்களே சகோதரிகளே, ரசூலுல்லாஹி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் மிக அழகாக சொன்னார்கள், மனிதர்களுக்கு நோவினை தரக்கூடியவைகளை ஒரு பொருளம் அகற்றும். அப்படி இருந்தால் ஒரு மனிதனுடைய உள்ளத்தை நம்ம நோகடிக்க இஸ்லாம் அனுமதிக்குமா சகோதரர்களே? ஒரு மனிதனுடைய மானத்தை போக்குறதுக்கு இஸ்லாம் அனுமதிக்குமா? ஒரு மனிதனுடைய உயிரத்தை ஓட்டுறதுக்கு இஸ்லாம் அனுமதிக்குமா? நாம் யோசித்து பார்க்க வேண்டும். இஸ்லாம் என்பது அன்பினுடைய மார்க்கம், இஸ்லாம் என்பது அரவணைப்பினுடைய மார்க்கம், இஸ்லாம் என்பது மனிதர்களுக்கு சாந்தி சமாதானத்தை இந்த உள்ளத்துக்கும் உலகத்துக்கும் கொடுக்கக்கூடிய மார்க்கம். மனிதனுடைய உள்ளத்துக்கு மட்டும் அல்ல, நம்முடைய உலகத்துக்கும் கொடுக்கக்கூடிய மார்க்கம். அதே போன்று எந்த ஒரு மனிதனுக்கும் எந்த ஒரு இடையூறும் இல்லாமல் வாழக்கூடிய ஒரு சூழலை உருவாக்குவது இஸ்லாத்தினுடைய ஒரு அடிப்படை இலக்காக இருக்கிறது. எனவே அன்புக்குரிய சகோதரர்களே சகோதரிகளே, நாம் இந்த ஹதீச மனசுல வச்சுட்டு நாங்கள் எந்த இடத்துல போறண்டாலும் எந்த ஒரு மனிதர்களுக்கு இடையூறு தரக்கூடிய எந்த ஒரு பொருள் எங்களுக்கு முன்னால இருந்தாலும் நாம் அகற்ற வேண்டும். அகற்றுவது என்பது மனித அபிமானம் மட்டுமல்ல, அதையும் தாண்டி இது ஒரு இபாதா, இது ஒரு மனித அபிமான பணி என்று பொதுவாக வேறு மதங்கள்ல இது ஒரு மனித அபிமான பணி என்பதாக பார்ப்பாங்க.
அதாவது மனிதர்களுக்கு இடையூறு தராம மனிதர்களை வந்து நல்ல முறையில வாழ வைக்கிறது, அவர்களுக்கு வந்து நல்ல ஒரு சூழலை உருவாக்கி கொடுக்கிறது என்பது ஒரு மனித அபிமானம் சார்ந்த பணி என்பதாக அடுத்தவர்கள் சொன்னாலும், அதையும் தாண்டி மனித அபிமானம் என்பதையும் தாண்டி இது ஒரு சொர்க்கத்துக்கு கொண்டு போய் சேர்க்கக்கூடிய ஒரு மனிதனை அல்லாஹ்விடத்தில் உயர்ந்த அந்தஸ்தாகி அந்த ஜன்னாவை சொர்க்கத்தை கொண்டு போய் சேர்க்கக்கூடிய ஒரு உயர்ந்த ஒரு இபாதத் என்பதாக நாம் இந்த ஹதீஸில் இருந்து புரிந்து கொள்ள வேண்டும். ஹைர் புகாரியினுடைய அறிவிப்பிலே 652 புகாரில ரசூல் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அபூ ஹுரைரா ரழியல்லாஹு அன்ஹு செய்றாங்க, பைனமா ரஜுலன் யம்ஷி பி தரீக்கின் வஜத குஸ்ன ஷௌக்கின் அலா தரீக்கி ஃஅஹரஹு ஃஷக்கரல்லாஹு லஹு ஃஃகஃபர லஹு. ஒரு மனிதன் என்ன செய்தார், ஒரு பாதையிலே சென்று கொண்டிருந்தார், வஜத குஸ்ன ஷௌக், ஒரு முள் கிளை என்ன, ஒரு மரத்தில இருந்து வெட்டப்பட்ட ஒரு கிளை ஒன்று, அது முள்ளாக இருந்தது, அதுக்கு என்ன பாதையில இருந்தது, அங்க வந்து ஒரு மரம் என்பதாக சஜராண்டு வந்து சஜராண்டா மரம், ஒசுரண்டா மரத்தில் எழுதக்கூடிய ஒரு கிளை, ஒசுரண்டா மரத்தில் எழுதக்கூடிய ஒரு கிளை, புகாரினுடைய முஸ்லிமினுடைய அறிவிப்புல மரம் என்று வந்திருக்கிறது, முஸ்லிம் புகாரினுடைய அறிவிப்புல ஒரு முள்ளு கிளை, அதாவது ஒரு மரத்தினுடைய கிளை ஒன்று விழுந்து கிடக்கிறது, பாதையில் இருக்கு, அதன் மூலமாக மனிதர்கள் போறவாறு கஷ்டமாக சிரமமாக இருக்கக்கூடிய அப்படி அந்த பாதையில் இருக்கக்கூடிய அந்த கிளையை மரத்தினுடைய ஒரு கிளை என்ன செய்யறாரு, அதுல அந்த இடத்தை விட்டு அப்புறப்படுத்தி அகற்றி அந்த பாதையை மக்கள் பயன்படுத்துவதற்கு இலகுவாக அழகாக மாற்றி விடுகிறார். இப்ப பஷக்கர் அல்லாஹு லஹு ஃபகஃபர லஹு, அல்லாஹ் அவருடைய செய்த அந்த பணியை ஏற்று அல்லாஹ் அவருடைய பாவங்களை மன்னித்து விட்டான். ஒன்று சொர்க்கம் கிடைக்குது, ரெண்டாவது பாவ மன்னிப்பு கிடைக்குது. எப்படி இது சாதாரணமாக நம்முடைய வாழ்க்கையில் அன்றாட நாங்கள் பார்க்கிற விஷயங்கள், ஆனா எவ்வளவு சிறப்புக்குரிய உண்டு நம்ம செய்யறோம். யாருமே வந்து உண்மையான முஸ்லீம்கள் மூமின்கள் அல்லாஹ்வை தொழக்கூடியவர்கள் அல்லாஹ்வுடைய அன்புள்ளவர்கள் மக்கள் மீது அன்புள்ளவர்கள் இந்த மார்க்கம் இந்த மார்க்கத்தின் மீது பற்றுள்ளவர்கள் யாருமே அடுத்தவங்களுக்கு இடையூறு செய்யணும் நினைக்க மாட்டாங்க. அடுத்தவர்கள் கடுகளவும் அடுத்தவனுடைய உள்ளம் நோக்கிற மாதிரி நடக்க மாட்டாங்க, யாருமே அப்படி நடக்க மாட்டாங்க. அப்படிப்பட்டவங்க நாங்க யாராக இருந்தாலுமே உண்மையிலேயே பாதையில போகும் பொழுது இப்படி ஒரு மனிதர்களுக்கு இடையூறு தரக்கூடிய ஒரு பொருள் இருக்குது, அல்லது ஏதாவது இப்ப இந்த இடத்துல ஹதீஸ்ல என்ன மரம் என்றுதான் வந்திருக்கு, மரம் என்றால் மரம் மட்டுமல்ல எதுவெல்லாம் மனிதர்களுக்கு இதனுடைய ஹதீஸுடைய தெளிவான புரிதல் நம்ம எடுத்துக்கொள்ளணும், எதுவெல்லாம் மனிதர்களுக்கு தீங்கிழைக்கக்கூடிய பாதையில் இருக்குமோ அதை நீங்க அகற்றுவதன் மூலமாக அல்லாஹு தஆலா உங்களை மன்னிப்பான், ரெண்டாவது சொர்க்கத்தை தருவான். இது என்ன சஹியான ஹதீஸ், ரெண்டுமே புகாரிலேயும் முஸ்லீம்லேயும் வரக்கூடிய செய்திகள், ஆதாரபூர்வமான மிக வலுவான செய்திகள். அப்ப எனவே அன்புக்குரிய சகோதரர்களே சகோதரிகளே, அது எந்த காலத்துல இருந்தாலும் சரி, எனவே இந்த ஒரு பழக்கத்தை நாங்க உருவாக்கி கொள்ளணும். அப்ப எங்களோட பிள்ளைகள் என்ன செய்யும், இதை பார்த்து படிக்கும். இது வந்து நாங்க உதாரணம் வச்சுக்கொள்ளுங்க, ரெண்டு வீடு இருக்குது, ரெண்டு வீட்டுக்கு நடுவுல ஒரு மரம் இருக்குது, இப்ப மரம் வந்து கீழே விழுந்துட்டு வைங்களேன், இப்ப ரெண்டு பேருக்கு போட்டி, நீங்க உங்களோட காணிக்குள்ளதான் உங்களோட நிலத்துக்குள்ளதான் இருக்கு, நீங்க தான் எடுக்கணும், அது மாதிரி இவங்க நான் எடுக்கணும், நான் எடுக்க மாட்டே நீங்க எடுக்கணும், இவங்க நீ நான் எடுக்க மாட்டே நீங்க எடுக்கணும், இப்படி பிரச்சனை. ரெண்டு பேரும் சேர்ந்து எல்லாவுக்கும் வழி செஞ்சால் போற வார வழிதான் நாங்க செஞ்சிருவோம், எவ்வளவு நன்மை கிடைக்க போகுது. இன்னைக்கு இதுக்காக இதை நீ எடுக்கணும் நான் எடுக்க கூடாது நான் பெரியால் இப்படித்தான் நம்ம பாக்குறோம். ஆனா உண்மையிலேயே இதே ரசூலுல்லாஹி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் ஒரு இபாதத்தாக சொல்லி தந்தார்கள். இது மட்டுமல்ல, இப்ப இந்த ஹதீஸ்ல இந்த புரிதல் இது இன்னும் ஒரு செய்தி இருக்கிறேன்டா, சில பொழுது மனிதன் போற பாதையில இருக்கக்கூடிய ஒன்று அகற்றது. இப்ப என்ன செய்வாங்கன்னா ரெண்டு பேர் இருப்பாங்க, உங்களை ஒரு குடும்பம் உங்களை ஒரு குடும்பம் நடுவில் ஒரு பாதை இருக்கும். இப்ப இது பாதை வந்து அந்த பாதை இவரும் பயன்படுத்துறாரு, உரியவர் பயன்படுத்துறாரு, அவருக்கு தான் அது சொந்தம், ஆனா பக்கத்துல இருக்கிறவருக்கு அது சொந்தம் இல்லை, ஆனா அவருக்கு வேற வழி இல்லை போறதுக்கு. இப்ப இது அவருக்கு மட்டும் அடைச்சு அவர் எங்களை போவாரு, அப்படி அடைக்கக்கூடிய கல்மனை சொல்லுவவங்க கூட நிறைய பேர் நம்ம பாக்குறோம், முஸ்லீம் சொல்லுவாங்க மூமின் சொல்லுவாங்க. அப்ப பாதை ஒரு மனிதனுக்கு போற ஒரு வழியில ஏதாவது ஒரு கல்லோ முள்ளோ இலையோ குலையோ இருந்தாலே அதை அகற்றுறது அல்லாஹ் மன்னிக்கக்கூடிய ஒரு இபாதா, அல்லாஹ் சொர்க்கத்தை கொடுக்கக்கூடிய ஒரு இபாதாண்டா, ஒரு மனிதனை போவிடாம வழியே மறைக்கிறது என்பது எவ்வளவு பெரிய பாவம் சகோதரர்களே. நம்ம பாக்குறோமா இல்லையா, கண் முன்னால நம்ம பாக்குறோம், இது எங்களோட வழி, இது எங்களுக்கு சொந்தமான, நீங்க வரக்கூடாது, நாங்க இது வந்து நீங்க பயன்படுத்த கூடாதுன்னு, ஏன் நம்ம கொடுத்தா என்ன அதை பயன்படுத்தினா என்ன. நிறைய பேர் இது வந்து அதிகமாக வந்து நகரப்புறங்கள்ல இருக்காது, பெரும்பாலும் நகரப்புறங்கள்ல வந்து ஒட்டி ஒட்டி இருக்கிறதுனால இது பிரச்சனை இல்லை. இந்த கிராமப்புறங்கள்ல நகரப்புறங்களையும் இருக்கும், நகரப்புறங்களையும் என்ன சில பொழுது முடுக்கு இப்படி எல்லாம் சின்ன சின்ன ரோடு இருக்கும், அதுக்குள்ள என்ன செய்வாங்க, அதுக்குள்ள சண்டை குடி கூட இருப்பாங்க. பெரும்பாலும் இந்த கிராமப்புறங்கள் பெரிய பெரிய இடங்களாக இருந்தாலும் சின்ன ஒரு போற வழியை வச்சு பிரச்சனை படுத்திக்கிட்டே இருப்பாங்க. அப்ப அதெல்லாம் கூடாது, எங்கிருந்தாலும் இது எங்க இருந்தாலும் இவர் ரெண்டு கடையாக இருந்தாலும் சரி,
கடை தெருவில் இருந்தாலும் சரி, எதுல இருந்தா ஏன் தாராள மனசு இருந்தா அல்லாஹ் நிச்சயமாக உங்களோட வாழ்க்கையில பறக்க செய்வான், உங்களோட தொழில பறக்க செய்வான். நம்ம விட்டு கொடுத்த ஒரு காலமும் வீழ்ந்து போக மாட்டோம். ஒருவரை மன்னிக்கிறதுனால அவங்களோட அவங்க செஞ்ச அநியாயத்தை மறக்கிறதுனால ஒரு காலமும் எங்களோட கண்ணியத்தை அல்லாஹ் குறைக்கவே மாட்டான். நாங்க மன்னிப்பு கொடுத்து மறந்து அவங்களோட நெருங்கி போனா அல்லாஹ் எங்களை நிச்சயமா கண்ணியப்படுத்துவான். ஏன் நாங்க பெருமை அடிச்சோம்டா அல்லாஹ் எங்களை தாழ்த்திடுவான். அதே மாதிரி நாங்க தாராள மனசோட இருந்து சரி நீங்க எடுத்துங்கன்னு கொடுப்போம். இதுல என்ன 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 இதுல குறைஞ்சு போக போகுது? ஒரு மனிதன் தன்னுடைய ஒரு பாதையை பயன்படுத்துறதுனால என்ன குறைஞ்சு போக போகுது? அன்புக்குரிய சகோதரர்களே, சகோதரிகளே, குறிப்பாக தாய்மார்கள், பெண்கள், சகோதரிகள், இதுல கவனமாக இருக்கணும். சொன்னா நாங்க தாராளமா நீங்க போங்க, அந்த இடத்த நீங்க பயன்படுத்துங்க, அது மாதிரி ஒரு கிணறு இருக்கும். ஏன்னா இதை விரிவா சொல்றேன்னா, இது கண்கூடா பாக்குறேன், ஒரு கிணறு இருக்கும், ரெண்டு பேர் தண்ணி எடுப்பாங்க, அவங்க எல்லைக்குள்ள இருக்கும். மூணாவது ஒரு ஆள் வெளியே இருந்து தண்ணி எடுக்க வரும்போது விடுங்க, தண்ணி எடுக்க கொடுங்க. தண்ணி கொடுக்கறது எவ்வளவு பெரிய ஒரு நன்மை. ஒரு தாகித்த மனிதனுக்கு, அதாவது ஒரு நாய்க்கு தண்ணீர் போட்டினதுனாலே ஒரு மனிதனை அல்லாஹுத்தால மன்னிக்கிறான்டா, அந்த ஹரிசிங் சார் அடுத்தடுத்த வகுப்புகளை விரிவா பார்ப்போம். மன்னிக்கிறான், சொர்க்கத்துக்கு அனுப்புறான் என்றால் அல்லாஹுத்தால மன்னிக்கிறான், குற்றம் குறைகளை மன்னிக்கிறான்னு சொன்னா ஒரு மனிதனுக்கு லாயிலாயில சொன்ன மனிதனுக்கு, அல்லது மனிதனுக்கு தண்ணீரை போட்டினா அல்லாஹ் மன்னிக்க அமைப்பானா சார்களே? அப்ப நாங்க என்ன செய்யணும்? அப்படி அவர்களுக்கு தண்ணீர் கொடுப்பதா இருந்தாலும் சரி, பாதையை பயன்படுத்த கொடுப்பதா இருந்தாலும் சரி, சரி நம்ம போற பாதையில ஏதாவது ஒன்று இருந்தா கூட நான் முதலாவது இதை ஆற்றணும் என்பதை நாம் என்ன செய்யணும்? புரிந்து கொள்ள வேண்டும். இது ஒரு மிக முக்கியமான ஒரு பணி. இன்றைய பள்ளிவாசல் எடுத்துக்கொண்டாலும் கூட அது பள்ளி குறித்தான அந்த குறித்த மோதி தான் செய்யணும் நம்ம நினைச்சு கொண்டிருக்கிறோம். அப்படி இல்ல, நான் சுத்தமாக்கினால் அதை அதனுடைய அழுக்குகள் பாதையில மக்கள் போற இடத்திலே கூடிய அழுக்குகளை நீக்கினாலே அல்லாஹ் சொர்க்கத்தை கொடுக்கறான்டா. மக்கள் சஜிதா செய்யற அந்த பள்ளிவாசலை தூக்கினால் அதனுடைய அழுக்குகளை நீக்க அதை துப்புரவாக்கினால் அல்லாஹ் எவ்வளவு அந்தஸ்து தருவான், எவ்வளவு தரஜா தருவான். இந்த ஹரிசில் நிறைய விஷயங்கள் நம்ம எடுத்துக்கொள்ளலாம் நம்முடைய வாழ்க்கைக்கு. அது மாதிரி நம்முடைய வீடுகளுடைய அழுக்குகள், நம்முடைய வீடுகளுடைய குப்பை, வீட்டுக்கு முன்னாலே வைக்கிற இடங்கள், அதனால இது சுத்தத்தை இஸ்லாம் சொல்கிறது. மனிதனுக்கு இடையூறு இல்லாமல் வாழ்கின்ற அந்த வாழ்க்கையை இஸ்லாம் எங்களுக்கு சொல்லி தருகிறது. பல வகையிலையும் இது மனிதன் நேர்த்தியாக வாழ வேண்டும், அவனுடைய வாழ்க்கையிலே மகிழ்ச்சியும் சந்தோஷம் இருக்க வேண்டும், அவன் யாருக்கும் இடையூறு அளிக்கக்கூடியவனாக இருக்கக்கூடாது, இடையூறு அளிக்கக்கூடிய பொருட்களை அவன் அனுமதித்து இடையூறு அளிக்கக்கூடியவனாகவும் இருக்கக்கூடாது, எந்த வகையில் மனிதன் அடுத்த மனிதனுக்கு தீங்கிழைக்கக்கூடியவனாக இருக்கக்கூடாது. அதற்குத்தான் அல்லாஹு தஆலா மன்னிப்பையும் சுவர்க்கத்தையும் எங்களுக்கு இந்த அமலுக்கு தந்து கொண்டிருக்கிறான் என்பதை நாம் இந்த இடத்திலே புரிந்து கொள்ள வேண்டும். அடுத்ததாக மிக முக்கியமான ஒரு விஷயம், ரசூலுல்லாஹி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவங்களோட சொர்க்கத்தில் இருக்கிறதுக்கு எல்லாருக்கும் ஆசை. எல்லாருக்குமே ரசூல் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவங்களோட சொர்க்கத்தில் இருக்கிறதுக்கு ஆசை. ரசூல் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவங்களோட சொர்க்கத்தில் இருக்கணும் என்றா நிறைய அமல்கள் இருக்குது, அதுல ஆதாரபூர்வமான செய்திகளும் இருக்குது, ஆதாரமற்ற செய்திகளும் இருக்கிறது. ரசூல் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவங்களோட சொர்க்கத்தில் இருக்கணும் என்று சொன்னா எப்படி சாத்தியமாகும்? நம்ம ஏற்கனவே ஒரு ரிவாயத்தை பார்த்தோம், ரபியா இப்னு கஅப் அல் அஸ்லமி ரழியல்லாஹு அன்ஹு. இப்ப அதை விரிவாக பார்த்துட்டோம். முன்னாடி பார்த்த ஒரு விஷயம், சொர்க்கத்தில் இருக்கிறதுக்கு ரசூல் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் ஒரு அமலை சொல்லி கொடுத்தாங்க. ரபியா இப்னு கஅப் அல் அஸ்லமி ரழியல்லாஹு அன்ஹு அவங்களுக்கு சொல்லி கொடுத்தாங்க. இந்த அமலும் அப்படிதான், சொர்க்கத்துல ரசூல் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவங்க இருக்கிறதுக்கு ஒரு அமல். ரசூல் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் சொன்னாங்க, அன வகாஃபிலுல் யதீமி ஃபில் ஜன்னா. நாங்க இன்றைக்கு இந்த அமலை அழகா செய்யலாம், அதிகமா செய்யலாம், இந்த அமலின் மூலமாக ரசூல் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் கூட சொர்க்கத்துல இருக்கலாம். இலகுவான அமலாக இருக்கிறது, ஆனால் மகத்தான கூலி, அந்த அமலை விட பன்மடங்கு அதிகமான கூலி. ரசூல் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் சொன்னாங்க, அன வகாஃபிருல் யதீமி ஃபில் ஜன்னா ஹகத வகால பி இஸ்பஐஹி அஸ்ஸபாபா வல் வுஸ்தா. ஹைர், ரசூல் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் சொன்னாங்க, நானும் அனாதைகளை பராமரிப்பவர்களும் சொர்க்கத்தில் எப்படி இருப்போம் என்றாங்க. ரசூல் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் இதை காட்டினாங்களா அல்லது இத இமாம் மாலிக் ரஹ்மத்துல்லாஹி காட்டினாங்களா என்பது அடுத்த ரிவாயத் உங்களுக்கு தெளிவா சொல்லும். ரசூல் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் ஹக்கதான்னு சொன்னாங்க, வகால பி இஸ்பஐஹி அஸ்ஸபாபா வல் வுஸ்தா என்று புகாரியினுடைய அறிவிப்புல வருது, முஸ்லிமினுடைய அறிவிப்புல வேற மாதிரி வருது. இதன் மூலம் கருத்தை பார்த்துட்டு ஹதீஸினுடைய விளக்கத்துக்கு வருவோம். ரசூல் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் சொன்னாங்க, எப்படி நானும் அனாதைகளை பராமரிக்கக்கூடியவர்களும் சொர்க்கத்தில் எப்படி நெருங்கி இருப்போம்னு சொன்னாங்க. சொர்க்கத்தில் இருப்போம், ரெண்டு பேரும் அப்படி இருப்போம், நெருங்கி இருப்போம். அனாதைகளை பராமரித்தல் என்ன? அனாதைகளை பராமரித்தல், எத்தீம் அனாதை, மிஸ்கீன் ஏழை, ஃபக்கீர் மிஸ்கீன் அப்படி எல்லாம் இருக்குது. ஃபக்கீர் அல்ல, மிஸ்கீன் அல்ல,
அனாதை, எத்தீமன அனாதை. அனாதைன்னு யாருக்கு சொல்லுவாங்கன்னா, சிறு பிராயத்தில் பெற்றோர்கள் ரெண்டு பேரையோ அல்லது தந்தை இழந்தாலும் அனாதை தான், தந்தை இழந்தவர்களுக்கு அனாதை. அப்ப இந்த பிள்ளைகளை பராமரிப்பது எத்தீம், அது ஒருவராக இருக்கலாம் அல்லது எத்தாமான பண்மையிலே வரும். அப்ப இந்த அனாதைகளை பராமரிப்பது, இங்கே அனாதைகளை காசு கொடுக்கிறதுன்னு சொல்லப்படையில, சதக்கா செய்வதுன்னு சொல்லப்படையில. கஃபாலா, காஃபில், கஃபீல், காஃபில், கஃபாலான என்ன, பொறுப்பாக இருந்து, பொறுப்பாக இருந்து அவர்களை பராமரிக்கிறது. இன்றைக்கு நிறைய அனாதை இல்லங்கள் இருக்கிறது. அதே மாதிரி வந்து நாம் என்ன செய்யலாமண்டா, இந்த அனாதை இல்லங்கள்ல கொண்டு போய் விட்டு அவங்களுக்கு காசு கொடுக்கிறது என்பது ஒரு விஷயம் இருந்தாலும், இரண்டாவது நம் மூலமாக ஒரு அனாதை, அதாவது ஒரு ஒரு தாய் இருப்பாங்க, மூணு பிள்ளைகள் இருப்பாங்க, பாப்பா இல்ல, அந்த குடும்பத்துக்கு நம்ம அல்லாஹுக்காக வேண்டி வேற எந்த மறைமுகமான நோக்கமும் இல்லாம அந்த குடும்பத்துக்கு நம்ம செலவழிக்கலாம், தொடர்ந்து செலவழிக்கலாம், தொடர்ந்து அவங்கள நல்ல முறையில பராமரிச்சு நல்ல ஒரு பருவ வயது அடைஞ்சு அவங்களோட கல்விக்காக, அவங்களோட உணவுக்காக, அவங்களுடைய உடைக்காக, அவங்களுடைய எதிர்காலத்துக்காக நம்ம செலவழிச்சு நல்ல ஒரு நிலை கொண்டு வரலாம். மூன்று பேர், ரெண்டு அனாதைகள், ஒரு அனாதை, அல்லது ஒரு குடும்பம் இருக்குது மூணு நாலு பிள்ளைகள் இருப்பாங்க, பாப்பா இல்ல, இப்ப இவங்களுக்கு செலவழிக்கிறது. சுபஹானல்லாஹ், இது அனாதை இல்லங்களுக்கு கொடுத்து தான் உதவணும் இல்லை, இப்படி கொடுத்தாலும் பிரச்சனை இல்லை. ஆனால் நீங்க நேரடியாக செய்யற இபாதா என்றால், நீங்க அவங்களுக்கு அவங்களுடைய பொருளாதாரத்துக்கு உதவி செய்யறது, அவங்களுடைய பராமரிப்பு உதவி செய்யறது, அவங்களுக்கு அதாவது இஸ்லாமிய வரையறைகளை பேணி அவர்களை நல்ல முறையில படிக்க வைக்கிறது, அதனால இவர் செலவழிக்கிறார் என்பதனால வந்து இவர் வந்து அந்த பருவயது அடைந்திருந்தால் அல்லது பருவயது அடைவதற்கு முன்னாலதான் இந்த சட்டம் வரும், ஆனா ஒருவேளை அந்த மன அவங்களுடைய தாயோ யாரோ இருந்தாலும் எந்த ஒரு மஹரமி அஜ்னபிய ஹிஜாபை பேணி கொள்ள வேண்டும், அவர் காசுதாரர் என்பதனால அல்லது பராமரிக்கிறார் என்பதனால நம்ம என்ன செய்யக்கூடாது, தகாத நெருக்கமான பேச்சுவார்த்தைகளில் போயிடக்கூடாது. ஆனால் இரண்டு பக்கத்திலையும் இஹ்லாஸ் இருக்க வேண்டும், அல்லாஹ்வுடைய பயம் இருக்க வேண்டும். அதே நேரம் இந்த மனிதர் நிச்சயமாக ரசூலுல்லாஹி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் சொன்னாங்களே, அனவகாஃபிலீத்தீ ஃபில் ஜன்னா, சொர்க்கத்துல உண்டாக இருப்போம், அதுக்காகத்தான் நான் இதை செய்யறேன் அந்த மனசுல உறுதியான ஒரு இஹ்லாஸுடைய எண்ணம் வரணும். இது வேற வேற திசைகளுக்கு திருப்பிட கூடாது என்பதை நாம் இந்த இடத்துல புரிஞ்சு கொள்ளணும். அதே நேரம் நாம் நிச்சயமாக செய்வதனால இந்த அந்தஸ்து கிடைக்கும், நிச்சயமாக கிடைக்கும். ஒரு ரெண்டு ஒரு பிள்ளை காஃபில் ஏத்தியும்னா ஒரு அனாதை, அதே நேரம் ரெண்டு பேர் மூணு பேராக இருந்தா சுபஹானல்லாஹ், தரஜா அந்தஸ்து கூடிக்கிட்டே போகும், அல்லாஹ் இதுக்கு பன்மடங்கான கூலியை தருவான். அல்லது ஒரு பத்து பேர் தெரியாம, யாருக்குமே தெரியாம இஹ்லாஸான முறையில பத்து பேருக்கு செலவழிச்சு வராரு, அவனை பராமரிக்கிறாரு, வெறுமனே படிப்புக்காக மட்டுமல்ல சாப்பாட்டுக்காக மட்டுமல்ல எல்லா வகையிலும் பராமரிச்சு வராரு. சுபஹானல்லாஹ், அப்படி நாங்கள் செய்கின்ற பொழுது அவங்களுக்கு மறைமுகமாக அப்படி உதவிகளை செய்கின்ற பொழுது, அவங்களுக்கு நல்ல முறையில செலவழிக்கின்ற பொழுது, அவங்களுக்கு நல்ல முறையில் அவங்களை பராமரித்து வருகின்ற பொழுது இந்த அந்தஸ்து நமக்கு அடைந்து கொள்ள முடியும். வெறுமனே மாசம் மாசம் வந்து காசை கொடுக்கறது மட்டுமல்ல, எதிர்காலத்தை பத்தியும் அக்கறையோட நம்ம என்ன செய்யணும், அவர்களை பராமரிக்க வேண்டும். இன்னும் ஒரு செய்தி இருக்கிறது, ரசூலுல்லாஹி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் தெளிவாக சொன்னாங்க பாருங்க, இந்த ரிவாயத் انا وكافل يتي في الجنه هكذا باصبعيه السباب والوسطى, இந்த ஹதீஸ் ஸஹீஹ் புகாரியினுடைய 6005வது செய்தி. இப்ப நான் சொன்ன ஹதீஸ் வந்து 6005வது ஹதீஸ் ஸஹீஹ் புகாரியில அறிவிப்பாளர் வரிசை தரமானது. அடுத்த ஹதீஸ் வந்து முஸ்லிம்ல வருது, ஸஹீஹ் முஸ்லிமினுடைய 2983வது செய்தி, சஹீஹ் முஸ்லிமினுடைய 2983வது செய்தி. ரசூல் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் சொன்னாங்க, காஃபிரு யதீமி லஹு அவ் லிகைரிஹி அனா வ ஹுவ கஹாதைனி ஃபில் ஜன்னா வ அஷார மாலிக் பிஸ்ஸபாபா வல் உஸ்தா. ஹைர், காஃபிரு யதீம், அனாதைகளை பராமரிக்க கூடியவர், லஹு அவருக்கு சொந்தமானவர், சொந்தமானவர் யாரு, உதாரணமா வந்து சாச்சா, பெரியப்பா, அப்படின்னு சொந்தமானவங்க, நெருக்கமானவங்க இருப்பாங்க, அவருக்கு சொந்தமானவங்க இருப்பாங்க, சொந்தக்காரர்கள் லஹுண்டா. அவளை வெளியில உள்ளவங்க இருப்பாங்க, உதாரணமா வந்து பெரியப்பான்னு சொல்லுவோம், அப்பதான் சொல்லுவீங்க பெரியப்பா, சின்ன சின்னப்பாவா, சாச்சா, பெரிய பெரியப்பா சாச்சா. இப்ப வந்து சாச்சா அவங்களோட புள்ளை வந்து அவர் வஃபாத் ஆயிட்டாரு, இப்ப பெரியப்பா என்ன செய்யலாம், என்ன தம்பி மகன் தானே அப்படின்னு சொல்லி என்ன அவங்களுக்கு செலவழிக்கிறது, பிள்ளைங்களுக்கு செலவழிக்கிறது இருக்குது சொந்தக்காரர்கள். அதே மாதிரி வந்து வெளியில இருந்து ஒரு ஆள் வராரு, நாலு குடும்பம் இப்படி வறுமையில் இருக்கிறாங்க, கஷ்டமா இருக்கிறாங்க, அனாதைகள் இருக்கிறாங்க, ரெண்டா அவசியம் இறகி, இதை சொல்லி போட ரசூல் சொன்னாங்க, இப்படி பராமரிக்கக்கூடியவர்கள் நல்லா பராமரிக்கிறத நல்லா கவனிச்சுக்கணும், அவருடைய வாழ்க்கைக்கு தேவையான எல்லாவற்றையும் கொடுத்து அவர்களை ஒரு நல்ல நிலைக்கு கொண்டு வரது.
அவங்களை புத்தி விளங்கி அவங்க சுயமா சம்பாதிச்சு உழைக்கிற வரைக்கும் அவங்களோட ஒரு நல்ல நிலை கீப மாஷாலா. அதுக்கு பிறகு அவர் உயர்ந்த அந்தஸ்துக்கு அவங்க படிச்சு அவங்க என்ன செய்வாங்க, அந்தஸ்துக்கு போயிடுவாங்க. சிறு பிராயத்தில் அவங்க என்ன பெற்றோர்களுடைய அரவணைப்பு இல்லாம, குறிப்பா தந்தையினுடைய உழைப்பு இல்லாம கஷ்டப்படும் பொழுது உதவி செய்கிறது தான் இந்த இடத்துல வரும். அதுவும் வெறுமனை காசை மட்டும் மாசம் மாசம் 2,000-3,000 கொடுத்துட்டு அவங்களை அப்படி ஒதுங்குறது அல்ல, அவங்களை பராமரித்து வருகின்ற பொழுது ரசூல் சொன்னாங்க சொர்க்கத்துல எப்படி நான் ஒன்றாக இருப்போம் என்பதாக சல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் சொன்னாங்க. கஹாத்தைனி ஃபில் ஜன்னா, சொர்க்கத்துல நாங்க எப்படி இருப்போம் இவ்வாறு இருப்போம்னு சொன்னாங்க. இப்ப இந்த முஸ்லீம் அறிவிப்புல வருது வஷார மாலிக், முஸ்லீம் ரஹிமுல்லாஹி பத்தி சொல்றாங்க. வஷார மாலிக், மாலிக்னா யாரு, இமாம் மாலிக் ரஹமத்துல்லாஹி, மாலிக் மதம் சொல்றோமே, மாலிக் மதம் சொல்றோம். மிக முக்கியமான அறிஞர் மதீனாவுடைய அறிஞர் இமாம்னா மாலிக் ரஹமத்துல்லாஹி, மூவத்தாண்டு ஹதீஸ் கிரந்தத்தை எழுதினவங்க. இமாம் மாலிக் ரஹமத்துல்லாஹி தான் பிஸ்ஸபா பவுலுஸ்தான் இப்படி சமிக்கை செய்து காட்டினார்கள் என்பதால் இமாம் முஸ்லீம் எழுதுறாங்க. புகாரில அந்த தெளிவு இல்லை, புகாரில ரசூல் சொன்ன மாதிரியே இருக்குது. இந்த இடத்துல இமாம் முஸ்லீம் வந்து வஷார மாலிகுன் பிஸ்ஸபாபா, சபாபான்னு சொன்னா இந்த இது இது அல் உஸ்தான இந்த இது அவ்வளவுதானே, ஒன்றுக்கும் பேர் இருக்குது. இபஹாம் அது மாதிரி சபாபா அல் உஸ்தா ஹின்சர் பின்சர் பின்சர் ஹின்சர் அப்படி பேர் இருக்குது அஞ்சு பேர்களுக்கும் தானே. அப்ப சபாபா அல் உஸ்தா ரெண்டையும் இப்படி காணாங்க யார், இமாம் மாலிக் ரஹ்மத்துல்லாஹி இப்படி சொன்னதாக முஸ்லீமுடைய அறிவிப்புல வருது. அப்ப சொர்க்கத்தில் இப்படி இருப்பாங்கன்னு என்ன அர்த்தம், சொர்க்கத்தில் எப்படி இருப்பாங்கன்னா அந்த அளவு நெருங்கி இருப்பார். அப்ப சொர்க்கத்துல ரசூல் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவங்களோட இருக்கிறது ஒரு விஷயம், சொர்க்கத்துல அவங்களோட இருக்கிறது ஒரு விஷயம், அதே நேரம் ரசூலோட இப்படி நெருங்கியிருப்பார், இப்படி நெருங்கியிருப்பார் என்றால் அந்த ஒரு மகத்தான அமல் தான் அனாதைகளை பராமரிப்பது என்பதை நாம் புரிந்து கொள்ள வேண்டும். அப்ப இது வந்து இன்றைக்கு மூன்றாவது ஒரு அமல். இன்ஷா அல்லாஹ் வசதி படைத்தவர்கள், இந்த அமலை செய்ய முடியுமானவர்கள் இன்ஷா அல்லாஹ் நீங்க மனசுல எடுத்துக்கொள்ளுங்க, மனசுல எடுத்துக்கொள்ளுங்க. இன்ஷா அல்லாஹ் இந்த அமலை நான் செய்வேன். ஒரு ஆள் ஒரு எத்தீமை இருந்தாலும் சரி, ஏன்னா காஃபில் எத்தீம்னு வந்திருக்கு, உண்டு எத்தீம்டா எத்தீம் எத்தீமானு எத்தாமா, அதனாலதான் அரபுல ஒருமை இருமை பன்மை, தமிழ்ல ஒருமை பன்மை அப்படிதானே. ஹாய், அப்ப இது எத்தீம் என்றால் அனாதை, ஒரு அனாதை, உங்களால் முடிவான ஒரு அனாதை, உங்களுக்கு வீட்டு பக்கத்துல இருக்கிறாங்க, அவங்களோட அண்டையிலவர்களாக இருக்கிறாங்க, அண்டையிலவர்கிட்ட அனாதை வச்சுக்கொண்டு வெளியே எல்லாம் ஊரு காட்டுறதுக்கு நம்ம அப்படி போக வேண்டிய அவசியம் இல்லை. எப்பயுமே ஜாருக்கு சொந்தக்காரர்களுக்கு செலவழிக்கிறதுக்கு ரெண்டு சதக்காவுடைய நன்மை கிடைக்கும், குடும்ப உறவு சேர்ந்த நன்மையும் கிடைக்கும். அதே நேரம் வந்து சொந்தக்காரர், அதே நேரம் வந்து பக்கத்து வீட்டுக்காரர் மூணு மடங்கு போகும். ஏன்னா பக்கத்து வீட்டுக்காரர் சேர்ந்து வாழ்றதும் இருக்குது, சொந்தக்காரரை சேர்ந்து வாழ்றது மீறி சதக்கடை நன்மையும் போகும். அதே மாதிரி வந்து நீங்க வெளியில செலவழிக்கிற அனாதைகளை விட நீங்க பக்கத்துல இருக்கிறவங்க இருப்பாங்களே அவங்களுக்காக நீங்க செலவழிங்க, அதுல யாருமே இல்லைன்னா நீங்க அடுத்த இதுக்கு போங்க, ஊர்ல உங்களோட ஏரியாவில் அது மாதிரி ஊர்ல அப்படி அதை தாண்டி தாண்டி போகணும். இப்ப நம்ம பக்கத்துல வந்து வயிறு அவங்க சாப்பிட்டு ரெண்டு நாள் மூணு நாள் ஆகும். இப்ப இந்த பீரியட்ல இப்ப உள்ள சூழ்நிலையை பொறுத்தவரை ரொம்ப பொருளாதார நெருக்கடி கஷ்டம். அப்ப அப்படி அவங்களுக்கு வந்து சாப்பிட்றது வசதி இல்லாம இருக்கும். இவர் என்ன செய்வார்னா பள்ளியை கொடுப்பாரு, 3,000, 4,000, 10,000 எல்லாரும் கொடுங்காண்டு. பள்ளி கொடுக்கறது வந்து நல்ல விஷயம் தான், அதை விட நல்லது பக்கத்துல இவங்களுக்கு கொடுக்கறது. அது நாலு பேர் பாராட்டணும் போலன்னு கொடுக்கறத விட மறைமுகமா நீங்க சதக்கா செய்யுங்க, அல்லாட கோபத்தை அது தணிக்கும். அல்லாட கோபம் உங்க மேல ஏதாவது கோபம் இருந்தா அந்த கோபத்தை தணிச்சிரும். அப்ப நம்ம நாலு பேர் பத்து பேர் காட்டி செய்யறது அல்ல விஷயம், நீங்க பக்கத்து வீட்டுக்காரால கொடுங்க, பள்ளி கொடுக்குறேன்னு பத்து பேர் கொடுக்க அதல்ல. அது மாதிரி வந்து எப்பயுமே நமக்கு பக்கத்துல உள்ளவங்களை முதலாவது பாருங்க. எல்லாருமே அப்படி பக்கத்துல உள்ளவங்களை பார்க்க ஆரம்பிச்சா தூரத்துல இருக்கிறவங்க அவங்க தூரத்துக்கு போய் போய் யாசகம் கேட்க வேண்டிய ஒரு சூழ்நிலை வராது என்பதை நம்ம விஷயம் புரிந்து கொள்ளணும். இவர் வந்து பக்கத்துல யாரு இவர் ஒன்றுமே தெரியாது, இவர் என்ன செய்வாரு ஊர் முழுக்க கொடுப்பாரு. அதே மாதிரி வந்து எங்கேயாவது யாராவது ஒரு ஃபேமஸான ஒரு ஆளுக்கு கொடுத்து போட்டு ஆரை நான் இப்படி கொடுத்திருக்கிறேன்னு சொல்லி மக்கள் மத்தியில சொல்லி தருவார். அதல்ல, நீங்க அல்லாஹுக்காக மறைமுகமாக இஹ்லாஸோட நீங்க இதை செஞ்சு வாங்க, நிச்சயமாக அல்லாஹு தாலா அந்த அந்தஸ்த நிச்சயமாக தருவான். நம்ம என்ன செய்யணும், அப்படி நமக்கு அந்த வசதி வாய்ப்பு அல்லாஹ் தந்தானண்டா, நம்மளால முடியும் என்றா நம்ம கண்டிப்பா அந்த அமலை செஞ்சால் ரசூல் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவங்களோட சொர்க்கத்தில் இருக்கக்கூடிய ஒரு அமல் என்பதை நாம் புரிந்து கொள்ள வேண்டும். ஹைர், அடுத்தது நாலாவது, இன்றைய நாளினுடைய நாலாவது விஷயம், நம்ம ஏற்கனவே சொன்ன மாதிரி சென்ற வகுப்புல நான் ஒரு விஷயம் சொன்னேன் உங்களுக்கு, அல்லாஹுடைய அரசுடைய நிழலை பெறக்கூடியவர்கள் யார், அல்லாஹுடைய அரசு. நாளைக்கு சபாத்துன்
யௌம லா தில்ல இல்லா தில்லுஹு. ஹை, அப்ப இந்த ஏழு பேரையும் ஏழு கூட்டத்தாரையும் பார்ப்போம். ஏழு பேர் ஒரு ஒரு ஆளாக குறித்தும் சொல்லப்படுது, ஆனா இது ஒரு ஒரு ஆள் சம்பந்தப்பட்ட விஷயம் அல்ல. இந்த இந்த வகையை சார்ந்தவங்க எல்லாம் வருவாங்க, இந்த ஒவ்வொன்றிலையும் அந்த வகையை சார்ந்தவங்க வருவாங்க. ரசூலுல்லாஹி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் சொன்னாங்க, அபூ ஹுரைரா ரலியல்லாஹுவின் அறிவிப்பு, சபஅத்துன் யுதில்லுஹுமுல்லாஹ் ஃபீ தில்லிஹி யௌம லா தில்ல ஹை அன வக்காஃபில் யதீம், அதாவது நானும் அனாதை சேர்ந்து வாழ்வர்களும், அதை அறிவிக்கக்கூடியவர் வந்து சஹல் இப்னு சாத் அஸ்-ஸாயிதி ரலியல்லாஹு அறிவிப்பாளர். நான் புகாரில முஸ்லீம்ல வருதுன்னு சொன்னேன், அறிவிப்பாளர் சஹல் இப்னு சாத் அஸ்-ஸாயிதி ரலியல்லாஹு அவங்க தேவையானவங்க குறிச்சு கொள்ளுங்க. ஹை, இப்ப நாங்க பார்ப்போம், நாளையும் அருமை நாளையிலே அந்த மஹ்ஷருடைய வெளியிலே மக்கள் அமளி துமளிப்பட்டு கொண்டு அங்கும் இங்குமாக அலைந்து திரிந்து ஓடி தேடுவாங்க. எங்க போறது, எங்க தப்பிக்கிறது, எங்க நிழலை நான் பெற்றுக்கொள்வது என்று அங்கும் இங்குமாக ஓடுகின்ற அந்த நாளிலே, எந்த நிழலும் இல்லாத நாள், அல்லாஹுடைய அந்த நிழலை தவிர, அல்லாஹுடைய அந்த நிழலை தவிர வேற எந்த நிழலுமே இல்லாத அந்த நாளிலே அல்லாஹ் ஏழு பேருக்கு தன்னுடைய நிழலை கொடுப்பான். ஏழு பேருக்குன்னா ஏழு கூட்டத்தாருக்கு. அந்த ஏழு கூட்டத்தாரும் யார்? இது நம்ம ஹதீஸ் அடிக்கடி கேள்விப்படுற ஹதீஸ் தான், ஆனா இதுல உள்ள நுட்பமான சில விஷயங்களை அதை மட்டும் நிலத்துல ஞாபகப்படுத்துறேன் இன்ஷா அல்லாஹ். இந்த ஹதீஸ் புகாரியில 660வது செய்தி, முஸ்லீமுடைய 1031வது செய்தி, 660வது செய்தி புகாரி, முஸ்லீமுடைய 1031வது செய்தி அறிவிக்கிறவங்க வந்து அபூ ஹுரைரா ரலியல்லாஹு அறிவிக்கிறாங்க. ஹைர், முதலாவதாக யாரு? அல் இமாம் அல் ஆதில், நீதமாக செயல்படக்கூடிய ஒரு இமாம். அது வந்து தலைமைத்துவத்தில் இருக்கக்கூடியவர்கள், ஆட்சி அதிகாரத்தில் இருக்கக்கூடியவர்கள் முதல் கொண்டு பள்ளிவாசலில் இருக்கக்கூடியவங்க வரை எல்லா இமாம் என்று சொல்லக்கூடியவங்க எல்லாருமே இது உள்ளடக்கும், நீதமாக செயல்படக்கூடிய இமாம். அதே போன்று ரசூல் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் சொன்னாங்க, வஷாபுன் நஷா ஃபி இபாதத்தி ரப்பிஹி, இரண்டாவது ஒரு வாலிபன், ஒரு வாலிபன் எப்படிப்பட்ட வாலிபன் என்று சொன்னால், நஷா ஃபி இபாதத்தி ரப்பி, தன்னுடைய வாலிப பருவத்தை அல்லாஹ்வுடைய இபாதத்தில் கழித்தவர்கள். சுபஹானல்லாஹ், ஏன் வாலிப பருவம் குறிப்பா சொல்லப்படுதுண்டா? ஒன்று மூன்றா பிரிப்பு, நம்ம மிக மிக நுணுக்கமாக பார்க்கறதா இருந்தா நிறைய வரும். இப்ப நம்ம மூணு கட்டத்தை பார்ப்போம். முதலாவது சிறு பிராயம் சொல்லுவோம், ரெண்டாவது இளமை பருவம், மூன்றாவது வயோதிகம். அப்படிதானே அரபுல எடுத்துக்கிட்டா அப்போ ஒன்னொன்னா எடுத்தா 25 கட்டம் வரும். அரபுல எடுத்து அது ஒவ்வொன்றுக்கும் ஒரு வார்த்தை இருக்கு, அதை வச்சு வயசை கண்டுபிடிக்கலாம். தமிழ்லயே நம்ம சுருக்கமா சொல்லதா இருந்தா என்ன, சிறு பிராயம், இளமை பருவம், வயோதிக பருவம். சிறு பிராயத்தில் நமக்கு ஒண்ணுமே விளங்காது, 15-16 வயசு பருவ வயது அடைகிற வரைக்கும் நமக்கு ஒண்ணுமே புரியாது, நம்ம ஒரு வகையான வாழ்க்கையில் இருப்போம். அதே மாதிரி வந்து 15-16, அதுக்கப்புறம் டீனேஜ் பருவம், அதுக்கப்புறம் கட்டிளமை பருவம், அதுக்கப்புறம் இளமை பருவம், ஒரு 35-36, 35-40 வயசுன்னு வைங்களேன், அதுக்குள்ள இளமை. இதுல வந்து நல்ல ஸ்ட்ராங்கா இருப்பார், நல்ல எல்லா வேலையும் செய்வார், எல்லாம் செய்ய முடியும். 40 போற வகை என்ன செய்வாரு, முதியவர், கொஞ்சம் அவர் பழைய நிலைக்கு அப்படியே கொஞ்சம் கொஞ்சம் கொஞ்சமா திரும்புவார். அந்த 15-லேருந்து 14-13-12 அப்படியே திரும்புற மாதிரி அங்க 40-41-42-43 போகும். 60 வயசுல 60-65 அப்படி தள்ளாத வயசு வருகின்ற பொழுது அவர் என்ன, ஆரம்பத்துல எப்படி அவர் பிறந்து இன்னொரு தேவைப்பட்டாரோ அது போல ஒரு 65-60 வயசுல அது என்ன அப்படி இப்படின்னு சொல்லி அவருக்கே விளங்காது, வாசிக்கிறது. அதனால என்ன, நீங்களா இருந்தாலும் சரி, அப்படி ஒரு நிலைமை வந்துடும். அதுதான் வாழ்க்கை, ஒரு மனிதனுடைய படித்து வாழ்க்கையுடைய படித்த இப்படியே வாழ்ந்துட்டு போவாரு. கடைசியில என்ன செய்வாரு, முதியோர் முதியோர்னு சொல்லும் பொழுது அவர் என்ன செய்வாரு, திரும்ப அவருடைய பழைய நிலைக்கு, ஆரம்ப நிலைக்கு வந்துருவாரு. அப்ப ரெண்டுக்கும் நடுவுல, ரெண்டுக்கும் நடுவுல உள்ள கட்டம், முதலாவது வகையில நமக்கு ஒண்ணுமே தெரியாது, கடைசி கட்டம் வந்து நம்ம எல்லாருமே இது பூரா வாழ்ந்து என்ன செய்ய அப்படின்னு நினைக்க, பேரம் பத்திய கண்டாச்சு, இதுக்கு பிறகு நம்ம அல்லாஹ் தொழுவோம், இபாதத் செய்வோம், அதுக்கு பிறகுதான் தாடி வைப்பாங்க, அதுக்கு பிறகுதான் தொழுகைங்கிறது ஞாபகம் வரும், அதுக்கு பிறகுதான் சூரத்துல் ஃபாத்தியா படிக்கணும், அதுக்கு பிறகு தான் தஃப்சீர் படிக்கணும், அதுக்கு பிறகுதான் திக்கிர் செய்யணும், அதுக்கு பிறகுதான் எல்லாமே யோசனை வரும். தப்பு தவறு நான் சொல்ல வரையில பொதுவாக. அப்ப அப்படி வாரது வந்து இது பிறகு ஒன்றும் இல்லைன்னு வாரது, சிறு பிராயத்துல உமா பாப்பாவுக்கு பயந்து, மதரசாவில உஸ்தாதுமாருக்கு பயந்து அப்படி செய்யறது. இளமை பருவங்கிறது பொண்டாட்டிட்டு சொன்னா நான் சொல்றதான் நீ செய்யணும், அப்படி பாப்பா என்ன சொன்னாலும் தோளுக்கு மேல வளர்ந்துட்டேன், நான் இப்ப நான் சொல்றத நீ கேட்கணும். அப்ப இவர் எல்லாரும் ஓர்டர் பண்ற ஒரு இடத்துல இருந்து இவர் எப்படி அல்லாஹ் வணங்குறாரு, அப்படிதானே? பாப்பாட கண்ட்ரோலும் இல்ல, உமோட கண்ட்ரோலும் இல்ல, இவரே கீழே ஒரு குடும்பம் இருக்கும், மனைவி இருப்பா, பிள்ளைகள் இருப்பா, இவர் பெரிய ஆளா இருப்பார். இப்ப இவர் எப்படி இருப்பார், அல்லது இவர் திருமணம் முடிக்கிறதுக்கு முன்னால இவர் சுதந்திரமா சுத்தி திரிவார் வாலிப பருவத்தை,
உங்களை அவனோட ஃப்ரெண்ட்ஸ் கூட்டாளி மாருங்களை அவங்களோட கிளாஸ்மேட்னு சொல்லி இப்படி எல்லாம் போகிற மாதிரி. அப்ப நினைச்சதுக்கு போவார், நினைச்சதுக்கு வருவார். இப்ப அவருடைய தொழுகை எப்படி இருக்குது, இபாதத்து எப்படி இருக்குது, அவருடைய கொடுக்கல் வாங்கல் எப்படி இருக்குது, அவருடைய நடத்தைகள் எப்படி இருக்குது, அவர் என்ன தவறான முறையில என்னென்ன விஷயங்கள் ஈடுபடுறாரு, சினிமாவோட தொடர்பா இருக்கிறாரா, ஆடல் பாடலோட தொடர்பா இருக்கிறாரா, மதுவுக்கு அடிமையா இருக்கிறாரா, மாதுவுக்கு பெண்களுக்கு காதல் என்று அப்படி வசப்பட்டு இருக்கிறாரா, அப்படி அவருடைய வாழ்க்கை எடுத்தால் இப்ப அவர் ஷாபுன் இளமை பருவத்தில இருந்து அவருடைய வாலிபத்தை அல்லாஹ்வுடைய இபாதத்துல கழிச்சாரு. அஞ்சு நேரம் தொழுது கழிக்கிறது அல்ல, அல்லாஹ்வுக்கு வழிபடுறதில் வளர்ந்தவர். இதுக்கு நிறைய பேர் சொன்னா நான் அஞ்சு நேரம் தொழுறது அல்ல, ஒவ்வொரு விஷயத்திலையும் ஒவ்வொரு என்னுடைய ஒவ்வொரு மூச்சிலையும் அல்லாஹ்வுடைய வழிபாடு இருக்கணும். எப்படி அந்த வழிபாடு இருக்கும், அல்லாஹ் சொன்னதை எடுப்பேன் விளக்கியதை தவிர்த்து கொள்வேன், இதுதான் இளமை பருவத்தை கழிக்கிறது. அது எல்லாம தொழுகிறது அல்லாஹ்வுக்கு தொழுகிறோம், அது மாதிரி கூட்டாளியோட சேர்ந்தா என்ன செய்ய வேண்டிய மாதிரி நம்ம பாவங்களை செஞ்சு விடுவோம். அப்படி அல்ல சகோதரர்களே, சகோதரிகளே, ஷாபூன் என்று சொன்னா இது ஆம்பளைகளுக்கு சொன்னது நினைச்சிடக் கூடாது, இது ஒரு இனத்தை குறித்து சொல்லப்படுது. அது ஆண்களாக இருந்தாலும் சரி, யுவதிகளாக இருந்தாலும் சரி, வாலிபர்களாக இருந்தாலும் சரி, யுவதிகளாக இருந்தாலும் சரி, பெண்களாக இருந்தாலும் சரி, அதே வாலிப பருவத்தை அல்லாஹுடைய இபாதத்துல கழித்தால் நாளை மறுமையிலே அல்லாஹ் தன்னுடைய நிழல் கொண்டு அல்லாஹ் அந்த மனிதனுக்கு நிழல் நிழல் அளிப்பான். அப்ப அல்லாஹ் நிழல் அளிச்சு காப்பாத்துறதாக இருந்து அவர் சொர்க்கவாசியாதான் இருப்பார். அப்ப எனவே தன்னுடைய இளமை பருவத்தை அல்லாஹுக்காக கழிக்கக்கூடியவர்களாக நாம் மாற வேண்டும். இரண்டாவது, மூன்றாவதாக, வரஜுலுன் கல்புஹு முஅல்லகும் ஃபில் மசாஜித், ஒரு மனிதர் ரஜுல் அவருடைய இதயம் கல்புஹு முஅல்லகும் ஃபில் மசாஜித், பள்ளியோடு இணைக்கப்பட்டவர், பள்ளியோடு அல்லக்கன கொழுகிறது, அல்லக தாலிக்குனா கமெண்ட் பண்றதுக்கும் வரும், அது மாதிரி கொழுகிறதுக்கு வரும், தொங்க வர்றது, பள்ளியோடு இணைஞ்சு போயிருக்கிறது, எப்பொழுதுமே பள்ளியோடு நாட்டமுடையவராக இருப்பார், பள்ளியோடு தொடர்புடையா இருப்பார். அப்ப பள்ளியோடு தான் தொடர்பா இருக்கிறாரு, ஆனா தொழுகிற இல்ல, அதெல்லாம் அர்த்தம். நிறைய பேர் என்ன செய்வாங்கன்னா பள்ளியோட இருப்பாங்க, பக்கத்துல தான் இருப்பாங்க, ஆனா பள்ளிக்கு போக மாட்டாங்க. சிலவங்க பள்ளிக்கு போவாங்க, தூங்குறதுக்கு போவாங்க. இப்போ இப்ப இயலாது, முற்பட்ட காலங்களில் பள்ளியில தூங்குவாரு, சூப்பாங்க வீட்டுக்கு போயிடுவாரு. சின்ன பிராகனையை பார்த்துருப்பீங்க, எல்லா வேலையும் முடிச்சுட்டு சுத்திட்டு என்ன செய்வாங்க, பள்ளி போவாங்க தூங்குறதுக்கு, தூங்கிட்டு பாங்க கேட்கும்போது வீட்டுக்கு வந்துருவாங்க. இதல்ல, பள்ளியோட தொடர்பா இருக்கிறேன்னா தொழுகை இருக்கணும், அஞ்சு நேர தொழுகை இருக்கணும், இமாம் ஜமாத்துல பேணுதலாக இருக்கணும், அது மாதிரி சுண்ணத்தான தொழுகை இருக்கணும், பள்ளிக்கு அடிக்கடி போகக்கூடியவராக, இபாதத்துல வணக்க வழிபாடுகள்ல பள்ளியில நடக்கூடிய முதாக்கரா, இவனுடைய மஜ்லிஸ்ல கலந்து கொள்ளக்கூடியவரா, பள்ளியில அதிகமா நேரத்தை செலவழிக்கக்கூடியவரா, பள்ளியில மலக்குமார சூபத்துல சூழல் இருக்கக்கூடியவராக, பள்ளியில உட்கார்ந்து இருக்கக்கூடியவரா. இப்ப அந்த வாய்ப்பு நமக்கு இல்லாம போயிட்டு இப்ப உள்ள சூழ்நிலையில. அல்லாஹ் இன்ஷா அல்லாஹ் மிக விரைவில் அல்லாஹ் திருப்பி அந்த பாக்கை தந்துருவான், இன்ஷா அல்லாஹ் தருவான். நம்ம நம்பிக்கை வைக்கணும், அது ஒரு இபாதா நம்பிக்கை வைக்கிறது, அது கிடைக்கும் இன்ஷா அல்லாஹ். அப்ப பள்ளியோட தொடர்புடையதாயிருக்கும், சஹாபாக்கள் பள்ளியோட தொடர்புடையதாயிருந்தாங்க, பள்ளியில எப்படியுமே இருக்குமே மலக்குமார சூழல், நமக்கு வந்து பள்ளியில பாவம் செய்யறதுக்கு பயம் வரும், அப்படிதானே. இப்ப நிறைய பேர் வந்து நோம்பு முஸ்லீம் ஆயிருப்பாங்க, நோம்புல வந்து எந்த பாவம் செய்யலாம், 30 நாள் தொற்று இல்லை, ஒன்னும் ஆய வைக்கிறீங்களா, ஒன்றும் இல்ல, அப்படி இல்லை, பயங்கர இபாத ஃபுல்லா இதாயிருப்பாரு, நோம்பு முடிஞ்சு பெருநாளோட திரும்ப ஆரம்பிச்சிருவாங்க. அப்படி அல்ல. அப்ப நான் ஏன் சொல்லுவேன்னா, நோம்புல வார இந்த ஈமான் வாழ்க்கை முழுக்க வந்து அப்படிக்கும், சுபஹானல்லாஹ். அது மாதிரி பள்ளிக்குள்ள இருக்கும்போது நம்ம ஏதாவது ஒண்ணு ஏதாவது தப்பு தவறா பேசும்போது பள்ளிக்குள்ள நீ இருக்கிற அப்படின்னு சொல்லுவோம், ஏன்னா பள்ளிங்கிற ஒரு மகத்துவம் இருக்கு நமக்கு. அப்பள்ளியோட இருந்து 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 பழகிட்டால், நோம்பு இருந்து 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 பழகிட்டா நோம்பு இருக்க கஷ்டமா இருக்காது. நோம்பு பிடிச்சு கொண்டு வாயை பாதுகாத்தா நமக்கு வாழ்க்கையில வாயை பாதுகாக்க முடியும். நிறைய பேர் வந்து நோம்பு வந்து எப்படிதான் அந்த மாசத்தை கடத்துறதுன்னா பாக்குறோம், அதுல இந்த படிப்பினை பெற்று வாழ்க்கையா மாத்தணும் நோம்ப. அது மாதிரி பள்ளிக்குள்ள நம்ம போறதுனால பாவத்திலேயும் நம்ம விடுபடணும். பள்ளிக்குள்ள இருக்கிறாரு, அடுத்தவன பத்தி பள்ளிக்குள்ள இருந்து இப்ப போன் பாத்துருக்கிறாரு, ஒரு படத்தை பாத்துருக்கிறாரு, என்ன பிரயோசனம் இருக்குது, அதுல பள்ளிக்குள்ள இருந்து ஒருவர் பத்தி புறம் பேசிருக்கிறார் போன்ல, என்ன பிரயோசனம் இருக்கு. எனவே ரஜுலுன் கல்புஹு முஅல்லகுன் மசாஜித், சஜதா செய்யக்கூடிய அந்த இடத்தினுடைய மகத்துவத்தை புரிந்து அந்த பள்ளியிலே தொழக்கூடிய அந்த தொழுகையினூடாக அவருடைய வாழ்க்கை மாற வேண்டும். தொழுகையில எப்படி இருப்பார், அல்லாஹ் அக்பர் தக்பீர் அடிதா, யாரை பத்தி சிந்திக்க மாட்டார், யாரை பத்தி பேச மாட்டாரு, அது தானான வார சிந்தனைகள் வேற. அது ரசூல் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவங்களுக்கு கூட வந்திருக்கு, அது வேற விஷயம். நாம கற்பனை பண்ணி வேணும்னு எடுக்கிறது இல்லை, ஏன்னா நம்ம போறது தொழுகிறதுக்கு, அங்க போயிட்டு வேற ஏதாவது ஒன்று எடுத்துட்டு இருந்தோம் கூட எங்களுடைய தொழுகையில கோளாறு இருக்குது, எங்களை அறியாம வாரது வேற விஷயம். அப்ப எனவே நாம்
தெளிவாக புரிந்து கொள்ள வேண்டும். பள்ளியோடு தொடர்பாக இருக்கிறதாக இருந்தால் நாம செய்யற பாவத்தையெல்லாம் செய்யலாம் என்ற அர்த்தம் அல்ல. பள்ளியோடு தொடர்பாக இருக்கக்கூடிய ஒரு மனிதன் அதிகமாக நன்மைகளினால் ஈர்க்கப்படுவான். எனவே இந்த செய்தியை நாம் என்ன செய்யணும், புரிந்து கொள்ள வேண்டும். அதே போன்றுதான் ரசூல் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் சொன்னாங்க, நாலாவது வரஜுலானி தஹாபா ஃபில்லா இஸ்மா அலைஹி வ தஃபர்ரகா அலைஹி, ரெண்டு நண்பர்கள் அல்லாஹ்வுக்காக நேசம் கொள்வார்கள், அல்லாஹ்வுக்காக ஒன்று சேர்வார்கள், அதே போன்று அல்லாஹ்வுக்காக பிரிந்து செல்வார்கள். இது ரெண்டு பேராக இருக்கலாம், பலராக இருக்கலாம். அல்லாஹ்வுக்காக நேசம் கொள்ளக்கூடியவர்கள், அல்லாஹ்வுக்காக அன்பு கொள்ளக்கூடியவர்கள், அல்லாஹ்வுக்காக நாங்கள் அன்பு கொள்றோம், நான் உங்களை அல்லாஹ்வுக்காக நேசிக்கிறேன். ஒரு ஆள் சொல்றாரு, நீங்க யாரையாவது அல்லாஹ்வுக்காக நேசிச்சா நீங்க சொல்லிடுங்க. ரசூல் ஸல்லம் சொல்லியிருக்கிறாங்க, நீங்க யாரையாவது ஒருவரை அல்லாஹ்வுக்காக நேசித்தால் நீங்க அவருக்கு நான் சொல் உங்களை அல்லாஹ்வுக்காக நேசிக்கிறேன்னு தெரியப்படுத்துங்க. சொல்லி தந்திருக்கிறாங்க. அப்ப அல்லாஹ்வுக்காக நேசிக்கிறோம், நான் உங்களை அல்லாஹ்வுக்காக நேசிக்கிறேன். யாரெல்லாம் உங்களுக்கு அவர்களை பார்க்கின்ற பொழுது இவர்களோடு நம்ம நட்பு வச்சால் நம்மளோட ஈமானுக்கு பாதுகாப்பு, நம்மளோட அமலுக்கு பாதுகாப்பு, நம்மளோட மறுமைக்கு பாதுகாப்பு, நம்மளோட சொர்க்கத்துக்கு பாதுகாப்பு, நம்ம சொர்க்கம் போகலாம், நம்மளோட மறுமையில வெற்றி பெறலாம், ஈமான கூட்டிக் கொள்ளலாம், இபாதத்தை அதிகரித்து கொள்ளலாம்னு நினைச்சா நீங்க அல்லாஹ்வுக்காக அவங்களை நேசிங்க, தப்பு கிடையாது. அதே நேரம் அவங்க அவங்க சபைகளுக்கு சேருங்க, சபைகளில் சேருங்கன்னா இப்ப நான் நீங்களும் ஒன்று சேரும் பாய் ஒன்று சேர்ந்து இப்ப நம்ம தப்பாக தவறாக பேசுவோமா, அப்படி பேசக்கூடியவராக இருந்தால் அல்லாஹ்வுக்காக நேசம் கொள்ளல. அல்லாஹ்வுக்காக நேசம் கொள்ளக்கூடியவர்கள் அல்லாஹ்வை பற்றி, மார்க்கத்தை பற்றி, அதற்கு தேவையான விஷயங்களை பேசுவார்கள். அதே போன்று பிரிந்து சென்றாலும் அல்லாஹ்வுக்காக பிரிந்து செல்வார்கள். இப்ப நம்ம ஒரு இடத்துல ஒன்று சேர்றோம், அல்லாஹ் பத்தி பேசுறோம், பிரிஞ்சு போறோம், இப்படியா இருக்கணும். நினைச்சேன் பிரிஞ்சு போறோம்னா ரெண்டு வகையான பிரிதலி, ஒன்று தற்காலிகமானது, இன்னும் ஒன்று நிரந்தரமாக மௌத்தா போறதும் இருக்குது. அதுவும் இருக்குது. அப்படி போனால் நிச்சயமாக அல்லாஹ்வுத்தில எப்படி இருந்தாலும் அல்லாஹ்வுக்காக நேசித்தவர்கள், அல்லாஹ்வுக்காக வேண்டிய ஒன்று சேர்ந்தவர்கள், அல்லாஹ்வுக்காக பிரிந்தவர்கள், இவர் நாளை மறுமையில் அல்லாஹ்வுடைய அந்த நிழல் நிச்சயமாக கிடைக்கும் என்பதுல எந்த சந்தேகம் கிடையாது. அதை ரசூல் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் சொன்னாங்க. எனவே நாம் ஒன்று இளைந்து மூணு விஷயத்தை புரிஞ்சிடும். ஒன்று, நாம் அல்லாஹ்வுக்காக மக்களை நேசிக்கணும். இரண்டாவது, நேசித்தா அவர்களுக்கு தெரியப்படுத்தணும். மூன்றாவது, நேசத்தினுடைய அடிப்படை ஈமானாக இருக்க வேண்டும். அதானே, நேசத்தினுடைய அடிப்படை ஈமானாக இருக்க வேண்டும். நம்ம நேசம் கொள்கின்றோம் என்பதனால நாம் யார் நேசிக்கிறோம் என்பதுலதான் இங்க கேள்வி இருக்குது. எதற்காக நேசிக்கிறோம் என்பதுலதான் கேள்வி இருக்கு. அல்லாஹ்வுக்காக நேசிக்கிறோம், என் நேசத்துல உண்மை இருந்தால் அல்லாஹ்வுடைய சிந்தனை தான் கூடும். உதாரணம் சொல்லுங்க, நாம் அல்லாஹ் மீது அன்பு கொண்டதனால் நாம் எல்லாம் ஒன்று சேர்றோம், இங்க அல்லாஹ் பத்தி பேசுறோம், எங்களை அதே போன்று தூரத்துல இருந்தாலும் அல்லாஹ்வுக்காக வேண்டிதான் நம்ம என்ன ஒன்று சேர்ந்து படிக்கிறோம். பல சவர்கள் இந்த ஜூம்ல பாத்துட்டு இருக்கிறாங்க, பல சவர்கள் யூடியூப்ல பார்ப்பாங்க, பல சவர்கள் பேஸ்புக்ல பார்த்துக்கொண்டு இருக்கிறார்கள். இப்ப எல்லாருமே இந்த இடத்துல நம்ம வந்து பிசிக்கலி, அதாவது பொடி உடம்பு சார்ந்து வேறு வேறு இடங்கள் இருந்தாலும் சிந்தனையா நாங்க எல்லாம் ஒரே இடத்துல தானே இருக்கிறோம். திக்ர, அல்லாஹ்வுடைய திக்ரால் ஒரு இடத்துல உண்டு சேர்றோம், திக்ரால் நாங்கள் சேர்ந்து இருக்கிறோம், அல்லாஹ்வுக்காக வேண்டி சேர்ந்து இருக்கிறோம். எனவே ரசூலுல்லாஹி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் இப்படியான ஒரு சந்தர்ப்பம் அல்லாஹ்வுக்காக வேண்டி சேரக்கூடியவர்கள், அல்லாஹ்வுக்காக வேண்டி பிரியக்கூடியவர்கள், அல்லாஹ்வுக்காக நேசம் கொள்ளக்கூடியவர்களுக்கு அரசுடைய நிலை கிடைக்கும். அதே போன்று வரஜுன் தலபத்து இம்ராத்துன் தாத்து மன்சபின் வ ஜமாலி ஃபகால இன்னி அகாஃபுல்லாஹ், ஒரு பெண் அழைக்கிறாள். எப்படிப்பட்ட பெண்? தாத்து மன்சப், நல்ல அந்தஸ்துள்ள பெண், அழகான பெண். அவள் தவறான ஒரு வழிக்கு, தவறான விபச்சாரத்துக்கு நேரடியாக அழைக்கிறாள். இப்ப அந்த மனிதன் சொல்லுகிறான், நான் அல்லாஹ்வை அஞ்சுகிறேன் என்று சொன்னால் அந்த மனிதனுக்கு நாளை அரசுடைய நிழல் கிடைக்கும். இதேதான் பெண்ணுக்கும், ஒரு ஆண் தவறான வழியை அழைக்கின்ற பொழுது ஒரு பெண் சொல்லுகிறாள், நான் அல்லாஹ்வை அஞ்சுகிறேன் என்று சொன்னால் நிச்சயமாக அவர்களுக்கும் அல்லாஹ்வுடைய அந்த நிழல் கிடைக்கும் என்பதை நாம் புரிந்து கொள்ள வேண்டும். அதே போன்றுதான் அடுத்த ரசூலுல்லாஹி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் சொன்னார்கள், வரஜுன் தசத்தக அஃபா ஹத்தா லா தஅலமு ஷிமாலுஹு மா துன்ஃபிகு யமீனுஹு. அதே போன்ற ரசூல் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் சொன்னாங்க, ஒரு மனிதர் சதகா செய்கிறார், தர்மம் செய்கிறார், லா தஅலமு ஷிமாலுஹு மா துன்ஃபிகு யமீனுஹு, அவருடைய வலக்கரம் கொடுத்தது இடக்கரத்துக்கே தெரியாது. அப்படின்னு அர்த்தம் என்ன? வலக்கரம் கொடுத்ததுக்கு கொடுத்தார், இடக்கரம் அதுக்கு இடக்கரத்துக்கு தெரியாம வலக்கரத்தால கொடுக்கிறாருண்டா. அந்த அளவு மறைமுகமாக தர்மம் செய்கிறார். சதக்காவில் ரெண்டு வகை இருக்கு, நம்ம ஏற்கனவே ஒரு வகுப்புல சொன்னோம், ரெண்டு வகையான இருக்கு. பகிரங்கமாக சதக்கா செய்வதன் மூலமாக மக்கள் அதனால ஊக்குவிக்கப்படுவாங்க என்று சொன்னால் பகிரங்கமாக சதக்கா செய்யலாம், இஹ்லாஸ பாதுகாத்து கொள்ளணும். ரெண்டாவது, ரகசியமான சதக்கா, ரகசியமாக சதக்கா செய்கின்ற பொழுது நிச்சயமாக அல்லாஹ் அதுக்கு தனி சிறப்பை வச்சிருக்கிறான்,
அது அல்லாஹ்வுடைய கோபத்தை தணிக்கும். அதே போன்று அல்லாஹ்வுடைய அன்பை பெற்று தரக்கூடிய மிக முக்கியமான அவன் மறைமுகமாசி இஹ்லாஸுக்கு பாதுகாப்பது. நான் இப்ப உங்களுக்கு ஒரு தர்மம் செய்கிறேன், நான் உங்களுக்கு ஒரு விஷயம் தாரேன் என்று சொன்னால் அதன் அது அல்லாஹ்வை வேறு யாருக்குமே தெரியாது, என்ற இடதுகைக்கே தெரியாது, நான் வலகையில் கொடுத்ததுண்டா வேற அடுத்தவருக்கு தெரியுமா? அப்படின்னா என்னோடு இருக்கின்ற என்னுடைய ஒரு உறுப்புக்கே தெரியாதுண்டா. இப்ப இடக்கை எங்க கண்ணா இருக்குது பா காட்டு பாப்போம் அப்படின்னு நம்ம கேட்கக்கூடாது. உதாரணம் ஓமானம் ரசூலுல்லாஹி எப்படி சொல்றாங்க, இப்படி பக்கத்துல இருக்கிற உண்டு ஏன் அறியாது என்று சொன்னா மூணாவது ஒரு நபருக்கு தெரியுமா, ரெண்டாவது ஒரு நபருக்கு தெரியுமா? முடியாது. அப்ப அப்படி யார் ஒரு மனிதன் இஹ்லாஸோட தர்மம் செய்கிறாரோ அவருக்கு அல்லாஹ்வுடைய நிழல் கிடைக்கும். நாளை மறுமையில் அல்லாஹ் தன்னுடைய நிழலை வழங்குவான் என்பதாக ரசூலுல்லாஹி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் சொன்னார்கள். அதே போன்றுதான் ஏழாவது வரஜுலுன் தக்கர் அல்லாஹ் ஹாலியன் ஃபஃபாலத் ஐனா, வரஜுலுன் தக்கர் அல்லாஹ் ஹாலியன் ஃபஃபாலத் ஐனா, அல்லாஹ்வுடைய அச்சத்தால் அல்லாஹ்வுடைய அச்சத்தால் அல்லாஹுவை சிந்தித்து தனிமையிலே இருந்து கண்ணீர் வடிக்கக்கூடிய மனிதனுக்கு அல்லாஹுடைய அந்த நிழல் கிடைக்கும் என்று ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் சொன்னாங்க. ஏற்கனவே நம்ம அல்லாஹுடைய அச்சத்தை கண்ணீர் வடிக்கிற சம்பந்தமாக பார்த்தோம். அந்த செய்தியில வரும்போதுதான் நம்ம சொன்ன இந்த ஹதீஸை விரிவாக பார்ப்போம் என்று சென்ற வகுப்புல நினைக்கிறேன். அப்ப எனவே ரெண்டு கண்களை நரகம் தீண்டாது. அல்லாஹ்வுடைய அச்சத்தால் அழுத கண், அல்லாஹ்வுடைய பாதையில விழித்திருந்து பாதுகாப்பு கொடுத்த கண் ஒன்று. ரெண்டாவது வரஜுலுன் தக்கரல்லாஹ் ஹாலியத்தின் ஹாலியன் ஃபஃபாலத் ஐனா, அந்த ஹதீஸ் வந்து ஐனுன் பக்கத் மின் ஹஷ்யத்தில்லா, ஐனுன் பக்கத் மின் ஹஷ்யத்தில்லா, அல்லாஹ்வுடைய அச்சத்தால் அழுத கண். இங்கே வரஜுலுன் ஒரு மனிதன் தக்கரல்லாஹ் அல்லாஹ்வை பற்றி திக்ர் செய்கிறான், ஹாலியன் தனிமையில் இருந்து ஃபஃபாலத் ஐனாஹு கண்கள் அப்படியே கண்ணீரை வடிக்குது. இப்படியான ஒரு நிலையிலே வாழ்ந்த ஒரு மனிதன், அல்லாஹ்வுடைய அச்சத்தால அல்லாஹ்வுடைய பயத்தோட வாழ்ந்த ஒரு மனிதன் நாளை அல்லாஹ்வுடைய அந்த நிழலை பெறுவான் என்பதாக ரசூலுல்லாஹி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் சொன்னார்கள். அன்புக்குரிய சகோதரர்களே சகோதரிகளே, இந்த செய்தி புகாரியினுடைய 660வது செய்தியாகவும் முஸ்லிமுடைய 1033வது செய்தியாகவும் பதிவு செய்யப்பட்டிருக்கிறது. அபூ ஹுரைரா ரலியல்லாஹு அன்ஹு அவர்கள் ரிவாயத் செய்கிறார்கள். இந்த ஹதீஸுடைய இன்னும் ஒரு மிக சுருக்கமான ஒரு விஷயம், அல்லாஹ் நாளை மறுமையிலே இந்த ஏழு கூட்டத்தாருக்கும், இதுல ஒருவர் ரெண்டு பேர் அல்ல, ஒருவர் ரெண்டு பேர் அல்ல, ஆண்கள் பெண்கள் எல்லோருக்குமே, ஒரு அதாவது ஒருவர் ரெண்டு பேருக்கு தான் இது கிடைக்கும் என்பது இல்லை, பொதுவாக எல்லோருக்கும் சொல்லப்பட்ட ஒரு ஹதீஸ். இது ஆண்களுக்கு மட்டும் சொல்லப்பட்டதல்ல, பெண்களுக்கும் சொல்லப்பட்டது. பொதுவாக ஆண்கள் குறித்து சொல்லப்பட்டாலும் இது பெண்களோடு சம்பந்தப்பட்ட, பொதுவாக மார்க்கத்தினுடைய விவகாரங்களை பொறுத்தவரையில ஒரு ஆண் அதாவது ஆண்பாலாகத்தான் சொல்லப்படும், அது எல்லாரையுமே உள்ளடக்கியதாகத்தான் அது இருக்கும் என்பதை நாம் புரிந்து கொள்ள வேண்டும். எனவே இந்த விஷயங்கள் எங்களால முடியுமான பகுதியில, இதுல ஒரு ஆள் வந்து இன்னொரு இந்த ஹதீஸ்ல இன்னொரு விளக்கம் என்னடா, ஒரு ஆள் ரெண்டு இதுல இருந்தால் அல்லாஹு தஆலா அதுக்கு சிறப்பை இன்னும் கொடுப்பான், ஒரு ஆள் மூன்றாக இருக்கிறாள், ஒரு ஆள் நான்கு வகையில வந்துட்டாள், ஒரு ஆள் அஞ்சு வகையில வந்துட்டாள், ஒரு ஆள் ஆறு வகையில வந்துட்டார்னா அல்லாஹ் சிறப்பை கூட்டிக்கிட்டே போவான். இதுல ஏதாவது ஒன்றில் இருந்தால் ஒருவர் தன்னுடைய வாலிபத்தை அல்லாஹ்வுடைய வழிபாட்டிலேயே கழிக்கிறார் என்றால் அவருக்கு அந்த நிழல் கிடைக்கும். அது மாதிரி அவர் பள்ளியோடு தொடர்பாக இருக்கிறார் கிடைக்கும், அதே மாதிரி அல்லாஹ்வுக்கு அவர் நேசிக்கிறார் அதுக்கும் கிடைக்கும், அதே மாதிரி ஒரு தவறான நடத்திக்கு ஒரு பெண் அழைக்கின்ற பொழுது அவர் அல்லாஹ் பயப்படுறன்னு சொன்னார், அப்ப அந்த அப்படிப்பட்ட ஒருவராக இருக்கிறார். அதே மாதிரி தர்மம் செய்யக்கூடியவர் மறைமுகமா தர்மம் செய்யக்கூடியவராக இருந்தாலும் அப்படி கிடைக்கும், அல்லாஹ் நினைச்சு அவனுடைய பயத்தால அழக்கூடியவராக இருக்கிறான்னா மாஷா அல்லாஹ். அதே இவர் அவர் இமாவின் ஆதிலாக நேர்மையாக நடக்கக்கூடியவரா இமாவாக இருந்தால் ஏழு இந்த பண்புகளுக்குள்ளே வருகின்ற பொழுது அல்லாஹ் எல்லா அருள்களையும் அவருக்கு திறந்து கொடுப்பான். அப்ப இதுல ஒரு ஒரு பகுதியில் இருந்தாலும், உதாரணமாக வாலிப பருவத்தில் இருக்கிறாரு, அல்லாஹ்வுடைய இபாதத்தில் அவருடைய வாழ்க்கையை கழித்துக் கொண்டிருக்கிறார்னு சொன்னால் நிச்சயமாக அவருக்கு என்ன செய்யும், அரசுடைய அல்லாஹுடைய அந்த நிழல் நேரடியாக ஹதீஸ் வருது, சபாத்துன் யுதில்லுமுல்லாஹ் ஃபீ தில்லிஹி, அவருடைய நிழல் உண்டு. அப்ப அல்லாஹ் அரசியல் இருக்கிறார் நமக்கு தெரியும். அப்ப எனவே அந்த அடிப்படையில தான் இந்த ஹதீஸ் நம்ம விஷயம் புரிந்து கொள்ளும். அல்லாஹ்வுடைய நிழல் நாளைக்கு மறுமையில கிடைக்கக்கூடிய இந்த ஏழு கூட்டத்துல நாம் வர வேண்டும். இந்த ஏழு கூட்டத்திலையும் நம்மளால முடியுமான அஞ்சோ ஆறோ ஏழு நம்மளால முடியுமான பகுதிகளில் நாம் என்ன செய்யணும், அல்லாஹ்வுடைய அந்த நிழலை பெறக்கூடிய மக்களாக நாம் மாறுவதற்கு முயற்சிக்க வேண்டும். இன்றைய வகுப்பில் அல்ஹம்துலில்லாஹ் நம்ம நாலு விஷயத்தை பார்த்தோம், அதாவது பாதையில கிடக்கக்கூடிய மக்களுக்கு இடையூறு தரக்கூடிய விஷயங்களை அகற்றுவதனால என்ன அந்தஸ்து கிடைக்கும், அது சம்பந்தமாக இருக்கக்கூடிய ஹதீஸ். அதே மாதிரி உங்களோட பெற்றோர்களுக்கு நம்ம செய்ய வேண்டிய விஷயம், அவங்க மரணித்த என்ன செய்யணும் என்பதை பார்த்தோம். அதே மாதிரி அனாதைகளுடைய விஷயத்துல நாம் அவர்களுக்கு அவர்களை பராமரித்த நமக்கு கிடைக்கிற மகத்தான கூலி என்ன என்பதை பார்த்தோம். அதே மாதிரி தான் அல்லாட உதவியால அல்லாஹுடைய அந்த நிழலை பெறக்கூடிய நாளை மறுமையில் அல்லாஹுடைய நிழலை பெறக்கூடிய அந்த ஏழு கூட்டத்தார், அந்த ஏழு கூட்டத்தாரை நம்ம ஓரளவு விரிவாக பார்த்தோம். அப்ப எனவே இப்படிப்பட்ட இந்த இலகுவான அமல்களை எங்களுக்கு செய்ய முடியுமான அமல்கள் தான் எல்லாமே, செய்ய முடியாத அமல்கள் கிடையாது. இந்த செய்ய முடியுமான இந்த இலகுவான அமல்களை செய்து அந்த மகத்தான கூலிகளை
பெற்றுக்கொள்வதற்கு நாம் முயற்சிப்போம். எதெல்லாமோ பேசினோமோ கேட்டோமோ அதன்படி வாழ்ந்து மரணிக்கக்கூடிய நன்மக்களாக அல்லாஹ் என்னையும் உங்களை மாக்கிருவானாக. நாளை மறுமையிலே ஜன்னத்துல் ஃபிர்தௌஸ் அல் அலா அல்லாஹ்வுடைய அர்ஷ் சிம்மாசனத்தை முகடாக கொண்ட அந்த சொர்க்கத்திலே அல்லாஹ் என்னையும் உங்களையும் சேர்த்துவானாக. வாஹிரு தஅவானா அல்ஹம்துலில்லாஹி ரப்பில் ஆலமீன். வஸ்ஸலாமு அலைக்கும் வரஹ்மத்துல்லாஹி வபரகாத்துஹு.